வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் அக்டோபர் மாத கோச்சார பலன்கள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசி அன்பர்களான நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதம், கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம் உள்ளடக்கியது உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசியாதிபதி அங்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் பகவான். யோகாதிபதிகள் சந்திரன், சூரியன், குரு, இவர்கள் உங்களுக்கு யோகாதிபதிகள். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்திலே நாம் 3 விதமாக பலன்களை காணவிருக்கின்றோம். கிரகங்களின் சஞ்சார நிலை, அவற்றுக்குரிய பலன்கள், இறுதியாக சந்திராஷ்டம நாட்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை நவகோள்கள் எவ்வாறு உங்களுடைய ராசிக்கு அமைந்திருக்கென்று பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன் அமைந்திருக்கின்றார்கள். 7ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருக்கின்றார். 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். 9ஆம் இடத்தில் சனி, கேது அமர்ந்திருக்கின்றார்கள். 3ஆம் இடத்தில் ராகு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 6, 7, 8, 9 போன்ற பாவங்களிலே கிரகங்கள் அமர்ந்திருப்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. 3ல் அமர்ந்திருக்கின்ற ராகு, மேலும் 6ல் அமர்ந்திருக்கின்ற சூரியன் மிகுந்த நற்பலன்களையும் யோகத்தையும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அருள் பாவிப்பார்கள். கிரக பெயர்ச்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியன்று சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் கன்னியிலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றவர் அன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பெற்று புதனோடு சேர்க்கை பெறுகிறார். இருவரும் உங்களுடைய ராசியை பார்வை செய்கின்றார்கள். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியன்று 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த சூரியனும் 7ஆம் இடத்துக்கு வந்து நீச்சம் பெறுவார். ஆனால் அவர் சுக்கரனோடு சேர்க்கை பெறுவதால் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகின்றார். இதுவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை முற்பகுதியிலே சூரியன் யோகத்தை செய்தாலும் பிற்பகுதியிலே அவர் நீச்சம் பெற்றாலும் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகின்ற அமைப்பு உங்களுக்கு நற்பலன்களையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கிடைக்கப்பெறும். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதியன்று 7ஆம் இடத்தில் அமர்ந்த புதன் துலாமல் இருந்து விருச்சகத்துக்கு பெயர்ச்சியாக 8ஆம் இடம் என்ற அட்டமத்தில் மறைகின்றார். ஆனால் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்பார்கள். அவை உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை யோகத்தையும் மேன்மையும் கிடைக்கப்பெறும். மேலும் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதியன்று சுக்கிரனாகப்பட்டவர் 7ஆம் இடத்தில் துலாமில் ஆட்சியாக இருக்கின்ற அவர் அங்கிருந்து பயிற்சியாகி விருச்சகத்துக்கு வருகிறார். அவரும் 8ஆம் இடத்தில் மறைவது குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள், பெண்களால் பிரச்சனைகள், ஆண்களால் பிரச்சனைகள், இவையெல்லாம் ஆண் பெண் இருவருக்கும் ஏற்படும். ஆனாலும் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் குருவோடு சேர்க்கை பெறுவது இவை நன்மைகளைத்தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்கின்றதைத்தான் எடுத்துரைக்கின்றது. 2ஆம் இடம் என்கின்ற தன்னம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை குரு, சுக்கிரன், புதன் பார்வை செய்வது உங்களுக்கு விருச்சகத்துக்கு வருகின்ற சுக்கிரனும் புதனும் யோகத்தையே உங்களுக்கு செய்வார்கள். இவை இந்த மாதத்துக்குரிய கிரக பெயர்ச்சிகளாக இருக்கின்றது. மாதக்கோள்கள் இவ்வாறு பெயர்ச்சியாகின்றார்கள். இனி இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தில் உங்களுக்கு எவ்விதமான நன்மைகள் ஏற்படும் என்று எடுத்துக்கொண்டால், சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையே எடுத்து காட்டுகின்றது. ஆயினும் 6ல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்வை செய்வதும், குருவும் 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்வை செய்வதும் மேஷராசிக்கு சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஆனால்
செவ்வாயகப்பட்டவர் எட்டாம் பார்வையாக ராசியை பார்வை செய்கின்றார். வேறு எந்த கிரகமும் சந்திரனை தவிர்த்து வேறு எந்த கிரகமும் மிக பலமாக ராசியை பார்வை செய்யாது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது செவ்வாயோடைய பார்வை எட்டாம் பார்வையாக ராசியின் மீது பதிகின்றது. ஆனால் சுக்கிரன் புதன் போன்றவர்களும் பார்வை செய்வார்கள். இங்கு செவ்வாய் பார்வையே அதிக பலத்தை உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எனவே செவ்வாய் பார்வை இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. மேலும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு தன்னுடைய சுயசாரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றால் வக்ர நிவர்த்தி பெற்ற சனியோடைய பார்வையை பெறுகின்ற நிலையிலே மூன்றில் இருக்கின்ற ராகு உங்களுக்கு மேன்மைகளையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு நிலையாக இருக்கும். ஆறில் மாதத்தின் முற்பகுதியிலே அமர்ந்திருக்கின்ற சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்க்கையாகப்பட்டது உங்களுக்கு எதிரிகள், போட்டிகள், பிரச்சனைகள் இவையெல்லாம் இல்லாதவாறு எவ்வித செயலிலும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு மனோதிடம், மனோ ஆற்றல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இவையெல்லாம் இயல்பாக இந்த மாதத்தை பொறுத்தவரை சீராக சிறப்பாக இருக்கும். இனி நாம் துறை ரீதியாக உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை யாரில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் எவ்வித செயலிலும் துணிச்சலை கொடுப்பார். தொழிலிலே வியாபாரத்திலே அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏழில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனாகப்பட்டவரும் புதனாகப்பட்டவரும் சில மனக்கசப்புகள், இன்னங்களிலே சிந்தனை தடுமாற்றங்களை கொடுப்பார். இவை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்தீர்கள் என்றால், பண விஷயங்களிலே சற்று முன் யோசிலோடு செயல்பட்டீர்கள் என்றால் இந்த மாதத்தை பொறுத்தவரை எவ்விதத்திலும் சஞ்சலங்கள், தடுமாற்றங்கள் இல்லை. மாதத்தின் முற்பகுதியிலே பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் ஆறில் மிக பலமாக கோச்சார ரீதியாக அமர்ந்து செவ்வாயோடைய சேர்க்கை பெறுகின்ற இந்த மாதம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரை வெற்றிகளையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பாகவே உங்களுக்கு அமையும். எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை தன யோகம், தன லாபம் மற்றும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எவ்வாறு இந்த மாதம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது சீரிய சிந்தனைகளால் எவ்வித செயல்களையும் செய்ய முடியும் என்கின்ற மனோதிடத்தினால் வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். மாதத்தின் பிற்பகுதியிலே பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் அவர் சிறிது நாட்கள் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவார். அதாவது அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி 10 நாட்கள் சேர்க்கை பெறுகிறார். அப்பொழுது சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற யோகத்தை பெறுகிறார். ஆனால் அதன் பிறகு சுக்கிரன் துலாமல் இருந்து விருச்சகத்துக்கு பயிற்சியாக பெற்ற பிறகு சூரியன் நீச்சமாக இருப்பார். எனவே மாதத்தின் பிற்பகுதியிலே உத்தியோகத்தில் இருக்கின்ற நீங்கள் சற்று எவற்றிலும் எச்சரிக்கையாகவும் முன் யோசனையோடும் சற்று எவற்றையும் பக்குவமாக நிதானமாக கையாள்வதே நல்லது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது ஆறில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் எவ்வித செயலிலும் உங்களுக்கான உற்சாகம், உத்வேகம், சுறுசுறுப்பு இவற்றை கொடுப்பார். ஆனால் சூரியன் நீச்சம் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் நீச்சபங்க ராஜயோகம், அதற்கு பின்னர் அவர் நீச்சம். எனவே அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி முதல் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். இவ்வாறு இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி மிகுந்த யோகம், பிற்பகுதி சற்று நன்மைகள், ஆனால் மாத இறுதி சற்று எச்சரிக்கை. குடும்பத்தில் என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மனை உறவிலே எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லை. ஏனென்றால் ஏழாம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெறுகின்றார்கள். அவை உங்களுக்குரிய இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் இருக்கும். குழந்தைகளால் இந்த மாதம் சந்தோஷமே இருக்கின்றது. குழந்தை பேறு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 5க்குரிய சூரிய பகவான் 6ல் மாதத்தின் முற்பகுதியிலே அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் சற்று இவற்றிலே விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை புதனாகப்பட்டவர் ராசியை பார்வை செய்வதும் பிறகு அவர் 8ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடம் என்ற கல்வி ஸ்தானத்தை பார்வை செய்வதும் கல்வியிலே
மேன்மைகள் ஏற்படும். எட்டில் குரு, ஒம்போதில் சனி கேது ஆகிய அனுமன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு தொடர்ந்து செய்து வருவது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது, இந்த மாதத்தை பொறுத்தவரை கலைக்காரகனாகப்பட்ட சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாகவும், ஆறாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற நிலை உங்களுக்குரிய யோகத்தையும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும். அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு ஆறில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ராசியாதிபதி வெற்றிகளை கொடுப்பார், மேலும் எழுச்சியை கொடுப்பார். ஆறில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் மாதத்தின் முற்பகுதியிலே யோகத்தையும் பதவியையும் கொடுப்பார். இவை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாகவே அமைந்திருக்கின்றது. இந்த மாதத்தில் சந்திராசம நாட்கள் எவை என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுக்கு இரண்டு முறை சந்திராஷ்டமம் வருகின்றது. முதலாவதாக 2/10/2019 மாலை 5:30 முதல் 4/10/2019 பகல் 12:30 வரை சந்திராஷ்டம நாட்கள். பிறகு 29/10/2019 மாலை 7:30 முதல் 31/10/2019 இரவு 9:30 வரை சந்திராசம நாட்களாக இருக்கின்றது. இரண்டு முறை சந்திராசம நாட்கள், இத்தகைய நாட்கள் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக புதிய விஷயங்கள், புதிய முயற்சிகள், எவ்விதமான செயல்கள், வெளியூர் செல்வது, புதிய ஒப்பந்தங்கள் போடுவது, வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல், ஆபரணங்கள் வாங்குதல் போன்றவற்றை சந்திராசம நாட்களில் தவிர்ப்பது நல்லது. மேஷராசி என்பதான உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வணங்கி வருவதின் மூலம் உங்களுக்குரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள். மேலும் மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் உத்திராட்சம் அணிவதன் மூலம் சிவனின் அருள் பரிபூர்ணமாக பெறுவீர்கள். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் நான் நேபாளத்திலிருந்து வருவிக்கப்பட்ட, பரிசோதிக்கப்பட்ட, பூஜிக்கப்பட்ட, சர்டிஃபைட் செய்யப்பட்ட உத்திராட்சத்தை உங்களுக்கு எத்தகைய முகம் அணிய வேண்டும் என்பதை உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக கணித்து அவற்றை நான் உங்களுக்கு எடுத்துரைப்பேன். தாராளமாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் மற்றும் அலைபேசியிலையும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் சகலவிதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் அக்டோபர் மாத கோச்சார பலன்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களை, கார்த்திகை நட்சத்திரம் 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதமும், ரோகிணி நட்சத்திரம் 4ம் பாதமும், மிருகஸ்ரீட நட்சத்திரம் 1ம் பாதம், 2ம் பாதமும் உள்ளடக்கியதே ரிஷபராசி. உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன் என்றால் யோகாதிபதிகள் சனீஸ்வரர் மற்றும் புதன் பகவான் யோகாதிபதிகள். மதிப்பிற்குரிய ரிஷபராசி அன்பர்களே, நல் உள்ளமும் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் கொண்டவர்கள் நீங்கள். உழைப்பையே மூலதனமாக பெற்றவர்களும் அதன் மூலம் நற்பலன்களை மிகுதியாக பெறக்கூடிய ஆற்றல் திறன் கொண்டவர்கள் நீங்கள். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை 7ம் இடத்தில் குரு பகவான் மிக அற்புதமாக உங்களுடைய ராசியை பார்வை செய்வதும், உங்களுடைய ராசிக்கு 6ம் இடத்திலே புதன் பகவான் அக்டோபர் மாதம் 23ம் தேதி வரை இருப்பதும்
யோகங்களையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரை ராசியாதிபதியான சுக்கர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கின்றவர். அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி என்று 6ஆம் இடத்துக்கு துலாமுக்கு கன்னியிலிருந்து பெயர்ச்சியாகின்றார். அப்பொழுது அவர் ஆட்சி பெறுகின்றார். 6இல் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் புதன் சேர்க்கையாகப்பட்டது உங்களுக்கு போட்டிகள் எதிரிகள் இல்லாத நிலையாகவும், இதுவரை தடங்களாக இருந்த விஷயங்களெல்லாம் அவற்றை நீக்கி உங்களுக்கான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும். ஏனென்றால் 6ஆம் இடம் என்பது சத்துருக்களுக்குரிய ஸ்தானம். அந்த இடத்தில் ராசியாதிபதியும் யோகாதிபதியும் மிக பலமாக அமைந்து சுக்கிரன் ஆட்சியாக வருவதும், மேலும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்று 5இல் இருக்கின்ற சூரியனாகப்பட்டவர் 6ஆம் இடத்துக்கு வந்த பிறகு இதுவரை இருந்த காரிய தாமதம் இவையெல்லாம் நீங்கி எவ்வித செயலிலும் மிக எளிதாக மிக வேகமாக விரைவாக முடிக்கக்கூடிய ஆற்றல் நீங்கள் பெறுவீர்கள். எனவே இவை உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையாகவே அமைந்திருக்கின்றது. மேலும் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவாகப்பட்டவர் சனியோடைய பார்வையை பெறுவதன் மூலம் தனவரவாகப்பட்டது திருப்திகரமாகவே இருக்கும். அதே சமயத்தில் செலவுகளும் சற்று அதிகமாகவே இந்த மாதத்தில் இருக்கும். 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயாகப்பட்டவர் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நிலையாகவும், உடல் சோர்வுகள் இவையெல்லாம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆயினும் செவ்வாயோடைய 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதும், குருவும் தன்னுடைய 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பது செயல்களில் லாபத்தை பெறக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இவை இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்குரிய நற்பலன்கள், மேன்மைகள், வெற்றிகள் பெறக்கூடிய மாதம் இந்த அக்டோபர் மாதம். உடல்நலத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது துறை ரீதியான பலன்களிலே தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் தன யோகம் தன லாபத்தையும் பெறக்கூடிய நிலையும், உங்களுடைய தொழில் வியாபாரத்திலே போட்டிகள் இருந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு மிக வேகமாக உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகளால் காரிய வெற்றி காரிய முயற்சி அவற்றுக்குரிய அனுகூலத்தை பெறுவீர்கள். கடின உழைப்பை கொடுத்து அதற்குரிய வலிமை வளமையும் இந்த மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள். குரு ராசியை பார்வை செய்வதும் லாபஸ்தானத்தையும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்வை செய்கின்ற நிலை, 5ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டை மீனத்தை பார்வை செய்கிறார், அது உங்களுக்கு லாபஸ்தானம். 9ஆம் பார்வையாக தான் உச்சம் பெறுகின்ற வீடை கடகத்தை பார்வை செய்கிறார், அது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம். எனவே முயற்சியால் தன லாபத்தையும் தன யோகத்தையும் பெறக்கூடிய நிலை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் உற்சாகம் அதிகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியிலே 6இல் வருகின்ற சூரியன் வெற்றிகளை கொடுப்பார். வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஆற்றல் திறனை கொடுப்பார். இவை இந்த மாதம் உத்தியோகத்தில் உங்களுக்குரிய மேன்மைகளையும் நன்மைகளையும் பெறுவீர்கள். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் இவர்களும் இவ்விதமான பகமை இருக்காது. அவர்களுடைய பாராட்டுகளையும் நற்பெயர் பெருமையும் பெறக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமையும். மேலும் குடும்பத்தில் என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மனை உறவிலே மகிழ்ச்சி இருக்கின்றது. பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு இம்மாதம் மகிழ்ச்சி அன்பு எவ்வித செயலிலும் சஞ்சலங்கள் இவையெல்லாம் இல்லாதவாறு அன்பு அதிகரிக்கக்கூடிய நிலையாக சந்தோஷம் இருக்கக்கூடிய நிலையாக இந்த மாதம் இருக்கும். சஞ்சலங்கள் இல்லை. கணவன் மனைவி உறவு இணக்கமாகவே அன்பு அதிகரிக்கக்கூடிய வகையாகவே இம்மாதம் உங்களுக்கு அமையும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அதற்குரிய நற்செய்தி கிடைக்கக்கூடிய மாதம் இம்மாதம். திருமணமாகாத பெண்களுக்கு இம்மாதம் சீரும் சிறப்புமாக கலத்தர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கர பகவான் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி முதல் ஆட்சி பெறுவதும், 7ஆம் இடத்தில் குரு மிக பலமாக இருப்பதும் உங்களுக்குரிய நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய திருமண காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய மாதமாக இம்மாதம் அமையும். நீங்கள் திருமணத்துக்கான வரன் மிக விரைவாக தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எங்களுடைய திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம்.
தொழில் வியாபார உத்தியோகத்தில் திருமணமான பெண்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் இம்மாதம் இவ்விதமான சஞ்சலங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இல்லை. பத்தாம் இடத்தை சனியாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீட்டை பார்வை செய்வது இம்மாதம் நன்மைகளும் மேன்மைகளையும் பெறுவீர்கள். மாணவ கண்மணிகளுக்கு என்று கொள்ளும் பொழுது இம்மாதம் புதனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராசியாதிபதியான சுக்கரனுடைய சேர்க்கை பெறுவதும், அக்டோபர் மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு குருவோடைய சேர்க்கை பெறுவதும், சுபகிரக சேர்க்கைகள் புதனாகப்பட்டவர் கல்விக்குரியவன் வித்தைக்காரகன் வித்தியாக்காரகனாகப்பட்ட புதனோடு சேர்க்கை பெறுவது இம்மாதம் மாணவ கண்மணிக்கு கல்வியிலே மேன்மைகள் கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியே கலைக்குரியவன் அவர் உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் 6 அமர்ந்தாலும் ஆட்சியாக இருக்கின்றார். காரியத்தில் சிறு தடைகள் ஏற்படும், ஆனால் அவற்றில் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாத காரிய வெற்றிகளை பெறக்கூடிய நிலை இருக்கும். 7 அமர்ந்திருக்கின்ற குருவால் மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியன் மிக அற்புதமாக 6 இடத்துக்கு வருவது கலைத்துறையிலே மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மாதத்தின் பிற்பகுதியிலே 6 வருகின்ற சூரியன் நீச்சம் பெற்றாலும் அவர் நன்மையை செய்யக்கூடிய யோக அமைப்பில் தான் உங்களுக்கு வந்திருக்கின்றார். ஆகையால் அரசியலே மேன்மைகள் கிடைக்கும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சுக்கரோடு சேர்க்கை பெறுகின்றவர் 28ஆம் தேதி வரை சுக்கரனும் சூரியனும் சேர்க்கை பெறுவது சூரியன் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுவதனால் மேன்மைகளையும் நன்மைகளையும் அரசியலே பெறுவீர்கள். மக்களால் பாராட்டும் பெயரும் புதிய பதவிகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு கிட்டுகின்ற வகையாகவே உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் இருக்கின்றது. தசாபுத்தி யந்திரங்கள் சாதகமாக இருந்தால் இவை மேன்மையே உங்களுக்கு கொடுக்கும். இதுவரை நாம் பார்த்தது ரிஷபராசி என்பவர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராசம நாட்கள் எவை என்றால் 4/10/2019 பகல் 12:30 மணி முதல் 6/10/2019 இரவு 9:30 மணி வரை சந்திராசம நாட்கள். இத்தகைய நாட்களிலே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை 7 அமர்ந்திருக்கின்ற குரு நன்மைகளையும் மேன்மைகளையும் எவ்வித செயலிலும் பதட்டங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கின்றது. நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும், ரிஷபராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சகலவிதமான மேன்மைகளையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் நன்மைகளையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் அக்டோபர் மாத கோச்சார பலன்களை மிதுன ராசி அன்பர்களுக்கு காணவிருக்கின்றோம். மிருகசீட நட்சத்திரம் 3ஆம் பாதமும் 3ஆம் பாதமும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதமும், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதமும் உள்ளடக்கியதே உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான். ராசிக்கு யோகாதிபதிகள் என்று பார்க்கின்ற பொழுது 5ஆம் இடத்துக்குரிய சுக்கரனும் 9ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவானும் யோகாதிபதிகளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றார்கள். எனவே புதன் புத்தி, சுக்கர புத்தி, சனி புத்தி போன்றவை உங்களுக்கு மிகுதியான நற்பலன்கள் ஜனன ஜாதகத்திலே கொடுக்கும். இவைகள் சில வருடங்கள் நடக்கக்கூடியவை. எனவே தற்பொழுது உங்களுக்கு எத்தகைய புத்தி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. மதிப்பிற்குரிய மிதுன ராசி அன்பர்களே, எல்லோரிடமும் இனிமையாகவும் அன்பாகவும் நட்பாகவும் பழகக்கூடியவர்கள் நீங்கள். எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்திற்கு அதிபதி சந்திர பகவான். ஒரு குளிர்ச்சியான கிரகமான சந்திரனை வாக்குஸ்தானாதிபதியாக பெற்ற நீங்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதையே சொல்வீர்கள், நல்லதையே செய்வீர்கள். தற்பொழுது இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மாதத்தின் முற்பகுதியிலே அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கர பகவான்
ஐந்தாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகின்றார். அதாவது கன்னியிலே நீச்சம் பெற்றவர் துலாமில் வந்து ஆட்சி பெறுகிறார். அங்கு ராசியாதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுகின்ற நிலை, பந்து சேர்க்கை, சொத்து சேர்க்கை மற்றும் செல்வ சேர்க்கையை பெறக்கூடிய நிலையாக இருக்கும். சுக்கிரன் ஐந்துக்குரியவர், அதிர்ஷ்டத்துக்குரியவர். அவர் ஆட்சியாக இருப்பதும் ராசியாதிபதியான புதனுக்குரிய சேர்க்கை பெறுவது யோகத்தையும் மேன்மையும் பெறுவீர்கள். ஆகையால் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற ராகு, ஆறிலே அமர்ந்திருக்கின்ற குரு, ஏழிலே அமர்ந்திருக்கின்ற சனி கேது ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இல்லை என்றாலும் இந்த மாதத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கையாகப்பட்டது உங்களுக்கு நற்பலன்களையும் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுவரை ஏழாம் இடத்தில் சனி வக்ரமாக இருந்து உடல்நலத்தில் பாதிப்பு கொடுத்து வந்த நிலையிலே தற்பொழுது ஏழாம் இடத்தில் சனி கேதுவோடு சேர்க்கை பெற்று யோகாதிபதியான சுக்கிரனுடைய சாரத்தில் இருப்பது நன்மையே. எனவே கண்டக சனி இனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையே எடுத்து காட்டுகின்றது. நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம். அங்கு உங்களுடைய ராசி அதிபதியான புதனுக்கு ஜென்ம பகையான செவ்வாய் அமர்ந்திருப்பதும் மேலும் சூரியனும் அமர்ந்திருப்பதும் ஒரு உஷ்ணகிரகம் இன்னொரு இஷ்ணகிரகத்தோடு சுகஸ்தானத்தில் சேர்க்கை பெறுவது வயிற்றுவலி, ஜூரம், அசதி போன்றவை கொடுக்கும். மேலும் சனியாகப்பட்டவர் ஏழில் அமர்ந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயை பார்வை செய்வதும், நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயுடைய நான்காம் பார்வையாக சனீஸ்வரரை பார்வை செய்வதும், சனிக்கு 3, 7, 10 போன்ற பார்வைகள் உள்ளது, செவ்வாய்க்கு 4, 7, 8 போன்ற பார்வைகள் உள்ளது. இங்கு சனி பத்தாம் பார்வையாக செவ்வாயையும் செவ்வாய் நான்காம் பார்வையாக சனியும் பார்வை பரிவர்த்தனை செய்து கொள்வது உங்களை பொறுத்தவரை உடல்நலத்து சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையே காட்டுகின்றது. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்று நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் அமர்ந்த சூரியனாகப்பட்டவர் ஐந்தாம் இடத்திற்கு கன்னியில் இருந்து துலாமுக்கு பெயர்ச்சியான பிறகு சற்று நிம்மதியை பெறுவீர்கள். ஏனென்றால் உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரிய சூரியன் 3க்கு 3 இடமான துலாமில் நீச்சம் பெறுவார். ஆனால் அவர் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மையே. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரை வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் சற்று அலைச்சல்கள் இருக்கும் உத்தியோகத்தில் எவ்வித செயலிலும் கால தாமதங்கள் ஏற்படும். ஏனென்றால் சூரியன் செவ்வாய் இவர்கள் 4 அமர்ந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்றனர். ஆயினும் குருவாகப்பட்டவரும் 10ஆம் இடத்தை பார்வை செய்வதால் குரு பார்வை தோஷ நிவர்த்தியை கொடுக்கும். எனவே சூரியன் செவ்வாயால் ஏற்படக்கூடிய அலைச்சல், அவதி மற்றும் உடல்நலை பிரச்சனைகள் எல்லாம் குரு தன்னுடைய பார்வையாக 5ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் உத்தியோக ரீதியாக பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் சுக்கிரன் புதன் பலமாக இருப்பதனால் புதன்கிழமையிலே விஷ்ணு பகவானை வணங்குவதும் மேலும் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை வணங்கி வருவதன் மூலம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் மிகுதியாகும். இனி நாம் துறை ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலை தொழிலிலே சற்று எச்சரிக்கையாகவும் எவ்வித செயலிலே கவனத்தோடையும் செயல்படுவது நல்லது. ஏனென்றால் 10ஆம் இடத்தை அசுப கிரகமான உங்கள் ராசிக்கு 6க்குரியவனும் அவரே 11க்குரியவர். ஆகையால் அத்தகைய செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்வை செய்வது எதிரிகளுடைய ஆதிக்கம் சற்று தொல்லை இருக்கக்கூடிய நிலை இந்த அக்டோபர் மாதம் இருக்கிறது. பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருப்பதே நல்லது. ஆயினும் உங்களுடைய லாபம் எவ்விதத்திலும் குறையாது. ஏனென்றால் பஞ்சமாதிபதி ஆட்சியாக இருப்பது உங்களுக்குரிய நன்மைகளைத்தான் காட்டுகின்றது. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி அன்று தான் சுக்கிரனாகப்பட்டவர் துலாமில் இருந்து விருச்சகத்துக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அன்று 5ல் அமர்ந்திருக்கின்ற புதன் துலாமில் இருந்து விருச்சகத்துக்கு பெயர்ச்சியாகி அங்கு குருவோடு இவ்விருவரும் சேர்க்கை பெறுவார். இருப்பினும் உங்களை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வரை இந்த மாதத்தை பொறுத்தவரை லக்ஷ்மி யோகம் இருக்கின்றது. தன யோகம், தன வரவு திருப்திகரமாக இருக்கும். எதிரிகள் ஆதிக்கமும் இருக்கும். கூட்டு தொழில் செய்வராக இருந்தால் சற்று விட்டு கொடுத்து செல்வதும் எவ்வித விஷயத்திலும் முன்னியோசனமும் இருப்பதும் நல்லது.
தற்பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. முதலீடு செய்து லாபத்தை பார்க்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்களான நீங்கள் இவற்றை கவனத்தில் கொள்ளுங்கள். இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இம்மாதம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது சற்று எவ்வித விஷயத்திலும் பதட்டத்தோடு செயல்படாமல் நிதானத்தோடு செயல்படுங்கள். உடன் படிப்புரிவுகளோடு நீங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுடைய வேலையிலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பதே நல்லது. நான்கில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பத்தாம் இடத்தை இந்த மாதம் முழுவதும் பார்வை செய்வது சற்று இவற்றிலும் எரிச்சலையும் அறச்சலையும் கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். ஆயினும் குரு உங்களுக்கு ஆறில் அமர்ந்தாலும் அவர் ராசியாதிபதியான புதனுடைய சாரத்தில் இருப்பது உங்களுக்குரிய பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய புத்தி கூர்மையை கொடுப்பார். இவை உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய வாக்கு சாதுரியம், திட்டமிடுதல் சரியாக செய்யக்கூடிய ஆற்றல் திறன், எனவே அவற்றில் முழுமையான காரிய முயற்சியை எடுத்து அவற்றில் காரிய வெற்றியை பெறக்கூடிய அனுகூலம் இருக்கின்றது. எனவே உங்களுடைய உழைப்புக்கேற்ற வளமையை இந்த மாதம் நீங்கள் பெறுவீர்கள். பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இனி இருக்காது. திருமணமான பெண்களாக இருந்தால் இந்த மாதம் வார்த்தையிலே சற்று நிதானம் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமாக வார்த்தைகளை கொட்டிவிடாதீர்கள். அதே சமயத்தில் உடல்நலத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறிது பாதிப்புகள் வந்தாலும் அதன் மீது அக்கறை செலுத்துங்கள். சரியான நேரத்தில் சரியான உணவை உட்கொள்வதன் மூலம் பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. சரியான பலன்களை உள்வதும் நல்லதை உங்களுக்கு கொடுக்கும். குழந்தைகளால் இம்மாதம் மகிழ்ச்சியும் அன்பும் இருக்கின்றது. ஐந்தில் சுக்கிரன் ஆட்சியாக புத்திரஸ்தானத்தில் புத்திர காரகம் இருக்கின்றனர். எனவே புத்திரஸ்தானாதிபதியான அவர் சுக்கிரன் மிக அற்புதமாக ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற ஸ்தானாதிபதி பலம் அற்புதம். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சியே இருக்கின்றது. நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தால் அவற்றிலே சிறு சிறு தடைகளும் சஞ்சலங்களும் வந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. ஐந்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை உங்களுக்குரிய நன்மைகளை செய்வார்கள். நீங்கள் திருமணமாகாத பெண்களாக இருந்தால் தற்பொழுதே நீங்கள் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். கலத்திர காரகனான சுக்கர பகவான் ஐந்திலே ஆட்சியாக இருப்பது முயற்சிகள் எடுப்பதன் மூலம் வெற்றியை பெறக்கூடிய நிலையாக இருக்கும். மேலும் குருபலம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். மிக விரைவில் உங்களுக்கு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் குருபலம் வருகின்றது. ஆகையால் தற்பொழுதே அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் திருமணத்துக்கான வரன் தூரிதப்படுத்தி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எங்களுடைய திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தால் சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும். சமயத்தில் டென்ஷன்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எனவே பக்குவமாகவும் இனிமையாகவும் நிதானமாகவும் எந்த ஒரு செயலையும் செய்தால் இந்த மாதம் ஐந்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் நன்மைகளை உங்களுக்கு செய்வார். இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கலைக்குரியவனான கலைக்காரகனான சுக்கர பகவான் அற்புதமாக ஆட்சியாக இருக்கிறார். யோகாதிபதி ஐந்திலே ஆட்சி. எனவே முயற்சிக்கேற்ற வெற்றிகளை இந்த மாதம் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவும். ஆண்டு கோள்கள் எல்லாம் மிக சாதகமாக இல்லை என்றாலும் உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் இவற்றிலே பாதகம் இல்லை. இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு எவ்வாறு இந்த மாதம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். நான்காம் இடம் என்கின்ற கல்விக்குரிய ஸ்தானத்திலே செவ்வாய் பகை கிரகம் அமர்ந்திருப்பது கல்வியிலே தடைகள் ஏற்படக்கூடிய மந்த நிலை ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கின்றது. எனவே படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அனுமனை அனுதினமும் அணுக வேண்டும், வணங்க வேண்டும். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் படிப்பதும் கேட்பதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை சற்று உங்களுக்குரிய தொல்லைகள் இருக்கக்கூடிய நிலையாக அரசியலில் இருக்கும். எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அவற்றில் ஏதாவது ஒரு வகையிலே தடைகள் அமையும். ஜாதகம் சாதகமாக இருந்தால் இவையெல்லாம் பாதகமாக உங்களுக்கு அமையாது. ஆயினும் நீங்கள் ஒருமுறை திருநள்ளாறு சென்று அங்கு உள்ள சனீஸ்வரரை வணங்கிவிட்டு வருவதும் திருநாகேஸ்வரம் சென்று அங்கு உள்ள நாகநாத சுவாமியை வணங்கிவிட்டு வருவது உங்களுக்குரிய நன்மைகள் பெறுவீர்கள். இதுவரை நாம் பார்த்தது மிதுன ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் எவை என்றால் 6-10-2019,
இரவு 9:30 முதல் 9:10 2019 காலை 9:45 வரை சந்திராஷ்டம நாட்கள். அட்டமத்து சந்திரன் அமர்கின்ற நாள். மனதிலே குழப்பங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே சந்திராஷ்டம நாட்களிலே புதிய முயற்சிகள், செயல்கள் மற்றும் வெளியூர் செல்வது போன்றவற்றை தவிர்ப்பதும், வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல், ஆபரணங்கள் வாங்குதல் இந்த நேரத்தில் இந்த நாட்களிலே தவிர்ப்பது நல்லது. எனவே இந்த மாதத்து சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுவரை மிதுனராசி அன்பர்களுக்குரிய அக்டோபர் மாத கோச்சார பலன்களை கண்டோம். மேலும் நீங்கள் வணங்க வேண்டிய இந்த மாதத்துக்குரிய இறைவன் என்றால் புரட்டாசி மாதம். எனவே நீங்கள் பெருமாளை வணங்குவதும், அவரை தினந்தோறும் அவருடைய ஆலயத்துக்கு சென்று அவரை வணங்குவதும், சனிக்கிழமையிலே முடிந்தால் விரதம் இருப்பதும் உங்களுக்குரிய யோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். எனவே இந்த மாதம் உங்களுக்குரிய இனிமையான மாதமாக, நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் யோகத்திலையும் நன்மையும் யோகமும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் அக்டோபர் மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை கடகராசி அன்பர்களுக்கு காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரம் 4 பாதமும் பூச நட்சத்திரம் 4 பாதமும் ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதமும் உள்ளடக்கியதே உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசியாதிபதி சந்திர பகவான். உங்களுடைய ராசிக்கு முதன்மையான யோகாதிபதி 5ஆம் இடத்துக்குரியவரும் 10ஆம் இடத்துக்குரியவரான செவ்வாய் பகவான் முதன்மையான யோகாதிபதி. அதன் பிறகு குருவாகப்பட்டவர் 6ஆம் இடம் என்கின்ற ரன்னருண ரோகஸ்தானத்திற்கும், 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் மற்றொரு யோகாதிபதி. நீங்கள் எப்பொழுதும் எந்த ஒரு செயலையும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மிக எளிதாக மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய திறமைசாலி நீங்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது 5ஆம் இடத்தில் குரு பகவான் மிக அற்புதமாக இருக்கின்றார். 6ஆம் இடத்தில் சனி கேது மிக சிறப்பாக யோகத்துக்குரிய நிலையில் இருக்கின்றார்கள். ஆகையால் ஆண்டுகோள்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக யோகத்துக்குரிய நிலையிலே இருக்கின்றது. மாதக்கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும், மாதம் முழுவதும் 3ஆம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது முயற்சிகளுக்குரிய வெற்றி, தைரியத்துரிய செயல்பாடுகள், திட்டமிடுதல் சரியாக இருக்கும், அவற்றிலே மிக வேகம் இருக்கும். காரிய முயற்சியால் காரிய வெற்றிகளை பெறுவீர்கள். உழைப்புக்கேற்ற வலிமையும் வளமையும் மிக அதிகமாக பெறுவீர்கள். எதிரிகள் இல்லாத நிலை, போட்டிகள் பொறாமைகள் இல்லாத சூழ்நிலை. மேலும் எவ்வித செயலையும் பராக்கிரமத்தோடு செயல்பட்டு அவற்றில் வெற்றி பெறக்கூடிய உடல் ஆரோக்கியம், மனதிடம், இவை இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கின்றது. அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியன்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் நீச்சகதியாக இருந்த சுக்கர பகவான் கன்னியில் இருந்து துலாமுக்கு பேச்சியாகி ஆட்சி பெறுகின்றார். அப்பொழுது 4ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை இருப்பதும், இருவரும் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்வை செய்வதும், செவ்வாயாகப்பட்டவரும் 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வை செய்வதும் யோகத்தை கொடுக்கும். பொதுவாக கடக ராசிக்கு அல்லது கடக லக்னத்திற்கு 3ஆம் செவ்வாய் அமர்கின்ற பொழுது அபரிதமான யோகத்தையும் மிக சிறந்த செல்வ சேர்க்கையும் கொடுப்பார். ஏனென்றால் செவ்வாயுடைய பார்வை 4, 7, 8. 4ஆம் பார்வையாக ரணருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்வை செய்கிறார். 6ஆம் இடத்தை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிலை, உங்களுக்குரிய எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை அவருடைய பார்வையால் ஏற்படும். மேலும் செவ்வாய் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை, குருவோடைய வீட்டை பார்வை செய்கின்றார். மேலும் 8ஆம் பார்வையாக
தன்னுடைய சொந்த வீடான மேஷத்தை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார். ஒரு சேர ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பாக்கியாதிபதி ஸ்தானத்தையும் மேலும் தன்னுடைய சொந்த வீடான தர்மஸ்தானத்தையும் பார்வை செய்வது, தர்மத்தையும் கர்மத்தையும் பார்வை செய்வது தர்ம கர்மாதிபதி யோகம். மிக அற்புதமான ஒரு யோகம் அப்பொழுது வேலை செய்யும். ஆகையால் தான் கடகராசிக்கு மூன்றிலே செவ்வாய் அமர்ந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய நிலையாக இருக்கும். இப்பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை ஐந்தில் அமர்ந்திருக்கின்ற குருவாகப்பட்டவர் ஐந்தாம் பார்வையாக அவரும் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார். ஒன்பதுக்குரியவன் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார். பத்துக்குரியனும் ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறார். ஒன்பதுக்குரியன் ஒன்பதாம் இடத்தை, பத்துக்குரியவன் பத்தாம் இடத்தை. அவ்வாறு இருக்கின்ற இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய தினமாக ஒவ்வொரு நாளும் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு அமையும். மற்றபடி சூரியனாகப்பட்டவர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை மூன்றாம் இடத்தில் இருந்தவர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று கன்னியில் இருந்து துலாமுக்கு பயிற்சியாகி அங்கு அவர் நீச்சம் பெறுவார். ஆயினும் சுக்கரனோடு சேர்க்க பெறுவதால் சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகின்றார். சுக்கரன் ஆட்சியாக இருப்பதால் சூரியன் நீச்சபங்க ராஜயோகம், அவையும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அப்பொழுது சுக்கரன், புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் இவ்நான்கு கிரகங்கள் பத்தாம் இடத்தை பார்வை செய்வது மேன்மைகளையும் வெற்றிகளையும் வாரி குவிக்கக்கூடிய திறன்களும் அதிகமாக இருக்கும். எனவே மிக சிறந்த யோகத்தை எல்லாம் இந்த மாதம் நீங்கள் பெறுவீர்கள். இனி துறை ரீதியாக இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான தன யோகத்தையும் தன லாபத்தையும் பெறக்கூடிய அமைப்பாக விளங்கும். ஏனென்றால் செவ்வாய் மூன்றில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்வதும், குருவாகப்பட்டவர் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வதும் பாக்கியமும் கர்மமும் மிக அதிகமாக நற்பலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக விளங்குகின்றது. எனவே தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்த யோகத்தையும் வெற்றியையும் பெறுவீர்கள். எந்த ஒரு முயற்சியும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுப்பதன் மூலம் அவற்றிலே வெற்றிகளைத்தான் படிப்பீர்கள். ஆகையால் இந்த மாதம் புதிய செயல்கள், வியாபார அபிவிருத்தி இவையெல்லாம் செய்தீர்கள் என்றால் அவற்றில் உங்களுக்கு நன்மை இருக்கும். எவ்விதமான மனசஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் இல்லை. தொழில் போட்டியெல்லாம் இல்லாமல் உங்கள் காற்றில் அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய நிலமாக இருக்கும். எனவே இந்த மாதம் ஐந்தில் குரு மேலும் மூன்றில் செவ்வாய் இவ்விருவரும் மிக சிறப்பாக இருக்கின்ற நிலை இந்த மாதம் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. சிறந்த யோகத்துக்குரிய மாதம் இந்த அக்டோபர் மாதம். இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இம்மாதம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, பத்தாம் இடம் மிக பலமாக இருக்கின்ற அமைப்பில் உத்தியோக உயர்வு, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம், ஊதிய உயர்வு இவையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கின்றது. எனவே உற்சாகத்தோடு ஒவ்வொரு நாளும் வெற்றியை நோக்கியே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். திட்டமிடுதல் சரியாக இருக்கும். பெரிய காரியத்தை எல்லாம் எளிதில் செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளுடைய பாராட்டு, நற்பெயர், பெருமை கிடைக்கும். சக ஊழியர்கள், உடன் பணிபுரிவர்கள் உங்களை பார்த்து பொறாமை பல்கின்ற அளவுக்கு மற்றொரு பாராட்டை பெறுவீர்கள். எனவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய, மேன்மைக்குரிய, வெற்றிக்குரிய மாதமாக இருக்கின்றது. பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, முதலில் திருமணமான பெண்கள் உங்களுக்கு இந்த மாதம் யோகத்துக்குரிய, நன்மைக்குரிய, மேன்மைக்குரிய அமைப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். எவ்வித விஷயத்திலும் சண்டை சச்சரவுகள் இருக்காது. ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளாக, அனுதினமும் அனுகூலமாக உங்களுக்கு அமையும். கணவன் மனை உறவு சிறப்பாக, அன்பு அதிகரிக்கக்கூடிய நிலையாக இருக்கின்றது. குழந்தைகளால் மகிழ்ச்சி. குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு இந்த மாதம் அதற்குரிய நற்செய்தி கிடைக்கக்கூடிய நிலை. இவை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருப்பவராக இருந்தால் உங்களுக்குரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் மிகப்பெரிய ஆற்றல் எல்லாம் உங்களுடைய திறன்களால் காட்டி அவற்றின் மூலம் நற்பெயரையும் பெருமையும் பெறுவீர்கள். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சிறந்த தன யோகத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வை பெறுவீர்கள். எனவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகத்துக்குரிய, நன்மைக்குரிய மாதமாகவே இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடத்தில், ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பது குருபலம். மேலும் கலத்திர காரகனாகப்பட்ட சுக்கரனாகப்பட்டவர் ஆட்சி. இவை இந்த மாதம் திருமணத்துக்கான முயற்சியிலே வெற்றியும் காரிய சித்தியும் கிடைக்கும். நீங்கள் திருமணத்துக்கான வரன் தேடிக்கொண்டிருக்கின்ற நிலை இருந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து அதன் மூலம் வரன்கள் தேடிக்கொள்ள முடியும். நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருப்பவராக இருந்தால் மேன்மைகளையும் ஊதிய உயர்வையும் வெற்றிகளையும்
பெறக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கின்றது. செயல்பாடுகளிலே வேகம் இருக்கும், அவற்றுக்குரிய நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆகையால் இந்த மாதம் பெண்களுக்கு மிக சிறந்த நன்மைக்குரிய, சிறப்புக்குரிய, மகிழ்ச்சிக்குரிய மாதம் அக்டோபர் மாதம். மாணவ கண்மணிக்கு என்று பார்க்கின்ற பொழுது கல்வி மேன்மையை கொடுக்கக்கூடிய நிலையாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ராசியை குரு பார்வை செய்வது உங்களுடைய எண்ணங்களில் சீரான தெளிவான நிலை மற்றும் சிந்தனை இருக்கும். அவை கல்வியிலே நாட்டத்தை கொடுக்கும். அதன் மூலம் நீங்கள் ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் பெறுவீர்கள். பெற்றோர்கள் மனநிலை உங்களால் சந்தோஷம் வரக்கூடிய அளவாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகத்துக்குரிய, மகிழ்ச்சிக்குரிய, மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய மாதம் அக்டோபர் மாதம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது புதிய படைப்புகளை படைத்து அவற்றிலே மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவருக்கு தற்போது அதற்குரிய சாதகமான சூழ்நிலை கொச்சார ரீதியாக விளங்குகின்றது. ஆகையால் அக்டோபர் மாதம் வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கும். மேலும் படைப்புகளை படைத்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், பெயர் புகழ் பணம் கிடைக்கும். இந்த மாதம் மிக சிறப்பான, அற்புதமான மாதமாக உங்களுக்கு இருக்கின்றது. கலைக்காரகன் சுக்கரன் ஆட்சியாக இருந்து 10 இடத்தை பார்வை செய்வது வெற்றி ஜெயம் உண்டாகும். அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் 3 அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 9 இடத்தையும் 10 இடத்தையும் பார்வை செய்வது புதிய பதவி கிடைக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. 5 குரு, 6 சனி கேது, இவை மேன்மையும் வெற்றியும் புகழையும் பெறக்கூடிய, மக்கள் ஆதரவை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கின்றது. ஆகையால் அரசியலே வெற்றி கொடியை பறக்க விடுவீர்கள். வாழ்த்துக்கள். இதுவரை நாம் பார்த்தது அக்டோபர் மாதத்துக்குரிய பலன். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராசம நாட்கள் எவை என்றால் 9/10/2019 காலை 9:45 மணி முதல் 11/10/2019 இரவு 10:25 வரை சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் அட்டமத்தில் அமர்கின்ற நாள் சந்திராஷ்டமம். மற்ற ராசிகளை பொறுத்தவரை சந்திரன் அட்டமத்தில் அமர்கிறார் என்றால் உங்களுக்கு ராசியாதிபதியே அட்டமத்தில் அமர்கிறார். எனவே அத்தகைய நாட்களிலே மனதளவிலே சஞ்சலங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இருக்கும். ஆகையால் சந்திராசம நாட்களிலே புதிய முயற்சிகள், ஒப்பந்தங்கள் போடுவது, வெளியூர் செல்வது, வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல், ஆபரணங்கள் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. சந்திராசம நாட்கள் சற்று இறை வழிபாட்டுக்குரிய தினங்களாக அமைத்துக் கொள்ளுங்கள். கோள்கள் சாதகமாக இருப்பதனால் பெரிய பாதிப்புகள் இல்லை. இதுவரை நாம் பார்த்தது கடகராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன். ஆனால் கோச்சாரம் என்பது 40% தான். அவரவருடைய ஜனன ஜாதகம். அந்த ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்பது வரும். எவை? பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம். இவற்றின் மூலமாக உங்களுடைய ஜாதகம், அவற்றில் லக்னம் என்பது வரும். அந்த லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தர்களின் வாயிலாகத்தான் உங்களுடைய யோக பலன்கள் அறியப்படும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எத்தகைய தசாபுத்தி அந்தர்கள் மூலமாக எவ்வளவு யோக பலன்களை எவ்வாறு பெறுவீர்கள், மந்திரம், யந்திரம், தந்திரம் எவை அவற்றை கூற வேண்டும் என்பதையும் எடுத்துரைப்பேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசியினை என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகளையும், நன்மைகளையும், சந்தோஷத்தையும், வெற்றியும், யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெரும்பா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, துணிச்சலே துணையாகவும் எந்த ஒரு செயலையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் திறனும் கொண்டவர்கள் நீங்கள். எவருக்கும் எப்பொழுதும் அஞ்சமாட்டீர்கள். துணிச்சலாக எதிர்கொண்டு வெற்றியை பெறக்கூடிய மிக சிறந்த திறமைசாலி நீங்கள். மகன் நட்சத்திரம் 4 பாதம், பூர நட்சத்திரம் 4 பாதம், உத்திரம் நட்சத்திரம் 1 பாதம் உள்ளடக்கியது உங்களுடைய ராசி.
உங்களுடைய ராசியாதிபதி சூரியன். நவக்கோள்களிலே வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய கிரகங்கள் இரண்டு, ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். சூரியன் உஷ்ணம் என்றால் சந்திரன் குளிர்ச்சி. ஆகையால் எப்பொழுதும் எங்கும் நீங்கள் உஷ்ணமாகவே துணிச்சலாகவே காணப்படுவீர்கள். உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் என்றால் ராசிக்கு யோகாதிபதிகள் என்று பார்க்கின்ற பொழுது நான்காம் இடம் என்கின்ற ஒரு கேந்திரத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்கின்ற ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக வருகின்ற செவ்வாய் பகவான் முதன்மையான யோகாதிபதி. அதற்கு அடுத்தபடியாக பஞ்சமஸ்தானத்திற்குரிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு யோகாதிபதி. எனவே குருவும் செவ்வாயும் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மைகளையும் யோகத்தையும் செய்யக்கூடியவர்கள். ஆகையால் இயற்கையாகவே சிம்ம ராசி அன்பர்கள் குரு தரிசனம் செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள், நாட்டம் கொண்டவர்கள், சூரிய வழிபாடும் சிவ வழிபாடும் செய்யக்கூடிய மனோநிலை கொண்டவர்கள். எப்பொழுதும் சிவபெருமான் உங்களுக்கு யோகத்தையே செய்வார். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அக்டோபர் மாதம் நான்காம் தேதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்த சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம் பெற்றவர் பெயர்ச்சியாகி மூன்றாம் இடமான துலாமில் ஆட்சி பெறுவது, புதனோடையும் அங்கு சேர்க்கை பெறுவது, சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்வதும், அவை உங்களுக்கு லட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சுக்கிரன் புதன் சேர்க்கை தனித்து இருந்து சூரியன் செவ்வாய் மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெறாமல் இருந்தால் அவை மிக சிறந்த நன்மைகள் சிம்ம ராசிக்கு கொடுக்கும். தற்பொழுது அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் அத்தகைய யோகத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். மூன்றில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் மித்ர யோகத்தையும் சாரீர ஆரோக்கியமும் செல்வாக்கையும் மரியாதையும் கொடுப்பார், செல்வத்தையும் கொடுப்பார். மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்வதனால் முயற்சி, தைரியம், வெற்றி இவற்றிலே காரிய அனுகூலங்களை கொடுப்பார். திட்டமிடுதல் சரியாக இருக்கும். அதற்குரிய காரிய முயற்சியை தைரியத்தோடு செய்து காரிய வெற்றியும் காரிய அனுகூலத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள். மேலும் உங்களுடைய ராசியாதிபதியான சூரிய பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இரண்டாம் இடத்தில் செவ்வாயோடு சேர்க்கை பெறுகிறார். ராசியாதிபதியும் நான்காம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்துக்குரிய பாக்கியாதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெறுவது யோகம் என்றாலும் இரண்டாம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்தில் செவ்வாயும் சூரியன் இருப்பதனால் வார்த்தையில் சற்று கடினம் இருக்கும். அவற்றிலே கவனம் கொள்ள வேண்டும். அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று அவர் இரண்டாம் இடத்தில் இருந்து சூரியன் மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி அவர் அங்கு நீச்சம் பெறுவார். துலாமில் சூரியன் நீச்சம் பெறுவார் என்றாலும் சுக்கரோடு சேர்க்கை பெறுகிற ஆட்சி பெற்ற சுக்கரோடு சேர்க்கை பெறுகின்ற சூரியன் நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகின்றார். மேலும் கோச்சார ரீதியாக மூன்றாம் இடத்தில் சூரியன் அமர்வது வெற்றியை கொடுக்கக்கூடிய எவ்வித செயலிலும் முயற்சி செய்யக்கூடிய நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். மற்ற ராசிகளுக்கு மூன்றில் சூரியன் அமர்ந்தாலே வெற்றி என்றால் உங்களுடைய ராசியாதிபதியே சூரியன் அவர் மூன்றில் அமர்வதும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கிறார் ஒன்பதாம் இடத்தை. அப்பொழுது சூரியன் ஒன்பதாம் இடத்தையும் மேலும் செவ்வாய் எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்கிறார். ராசியாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார்கள். சுக்கிரனும் புதனும் பார்வை செய்வார்கள். நான்கு கிரகங்கள் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வது இந்த மாதத்தை பொறுத்தவரை நற்பலன்கள் உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியிலே மிகுதியாக இருக்கும். அவ்வாறு சூரியன் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். செவ்வாய் இந்த மாதத்தை பொறுத்தவரை பெயர்ச்சி இல்லை. சுக்கரனாகப்பட்டவர் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி அன்று தான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு பெயர்ச்சியாக, எனவே மாதம் முழுவதும் மூன்றில் அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் நன்மைகளை செய்வார். புதனாகப்பட்டவர் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அன்று தான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடம் துலாமிலிருந்து விருச்சகத்துக்கு பெயர்ச்சியாவார். ஆண்டுக்கோள்களிலே இந்த மாதம் எவ்விதமான பெயர்ச்சிகள் இல்லை. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் பிற்பகுதியிலே சூரியன் மூன்றில் வருவதும் மூன்றிலே சுக்கிரனும் புதனும் சேர்க்கப் பெறுகின்ற மாதம் இந்த மாதம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. எவ்வித செயலிலும் சஞ்சலங்கள் இல்லை, தடுமாற்றங்கள் இல்லை, குழப்பங்கள் இல்லை, யோகமே இருக்கக்கூடிய அமைப்பு. இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். கோபத்தை கொடுப்பார். முன்கோபம் குறைக்க வேண்டும், கட்டுக்குள் வைத்து கொண்டால் இந்த மாதம் சீரும் சிறப்பு மிக்க மாதமாக உங்களுக்கு அமையும். இனி நாம் துறை ரீதியாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு பலாபலங்கள் அமைந்திருக்கென்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சந்திர தசை, செவ்வாய் தசை அல்லது ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் இவை உங்களுக்கு நற்பலங்களை கொடுக்கும். இனி உங்களுக்குரிய யோக பலங்கள் இருக்கிறதா என்றால் உங்கள் ஜாதகத்தில் தற்பொழுது எத்தகைய புத்தி நடந்து கொண்டிருந்தது என்பதை கண்டுகொள்வது நல்லது. இனி முதலாவதாக தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு இந்த மாதம் எவ்வாறு இருக்கென்று பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே கூறியவாறு ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் பார்வை செய்வதும்
நான்கில் அமர்ந்திருக்கின்ற குரு ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்வை செய்வதும் யோகாதிபதிகள் இருவர் செவ்வாய் குரு அவர்கள் இருவரும் ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்வது சிறப்பு. இவற்றில் மிக முக்கியம் செவ்வாய் தன் சொந்த வீட்டை பார்வை செய்வது. ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை பார்வை செய்தால் அந்த இடம் பலம் பெறும். அவ்வாறு பார்க்கின்றபோது தொழில் வியாபாரத்தில் இந்த மாதம் தன யோகத்தையும் தன லாபத்தையும் எவ்விதமான வெற்றிகள் பெறக்கூடியது எளிதாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். சாரீர ஆரோக்கியம், தேகபலம், ஆத்மபலம் இவையெல்லாம் மிகுதியாகவே இருக்கும். தன லாபம், பணப்புழக்கம் இந்த மாதம் அதிகரிக்கும். பிரச்சனைகள் இல்லை, தொல்லைகள் இல்லை, இவையெல்லாம் கட்டுக்குள் இருக்கிறது. ஆனால் சனியாகப்பட்டவர் பத்தாம் பார்வையாக செவ்வாயும், செவ்வாயாகப்பட்டவர் நான்காம் பார்வையாக சனியும் பார்வை இருவரும் பார்த்து கொள்வது, ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது நன்றது அல்ல. ஆகையால் பண விஷயத்தில் பெரிய அளவிலே முதல்கள் செய்வது யோசித்து செய்வது நல்லது. சனியால் கெடுதல் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். ஆறுக்குரியவர் அவரை ஏழுக்குரிய ஆறுக்குரிய சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி சனி. அவர் யோகத்தை செய்ய மாட்டார் சிம்மராசி, ஏனென்றால் சூரியனுக்கு ஜென்ம பகை சனி. எனவே சனியுடைய பார்வை மாதத்தின் முற்பகுதியிலே சூரியன் செவ்வாய் மீது பதிவது தந்தை மகன் உறவிலே சிறு விரிசல்கள் ஏற்படலாம். செவ்வாய் சனியை பார்ப்பதனால் உடல்நலத்தில் சற்று பாதிப்புகள் வரலாம். இவை கவனத்தில் கொள்ளுங்கள். மற்றபடி தனலாபம் மிகுதியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வெற்றிகளும் முயற்சிக்குரிய நன்மைகளையும் பெறுவீர்கள். பெரிய அளவிலே பிரச்சனைகள் இல்லை. உடல்நலத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கை. சனி செவ்வாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது. மற்றபடி உங்களுடைய உத்தியோகத்தில் நன்மைகளையும் உயர்வுகளையும் பெறுவீர்கள். பாராட்டு, நற்பெயர், நட்புகள் இவை கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் பாராட்டுகின்ற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அவற்றுக்குரிய முயற்சிகள் எடுத்து நன்மைகளை பெறுவீர்கள். இந்த மாதம் வெற்றிக்குரிய மாதம் உங்களுக்கு. பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்கள். பொதுவாக சிம்மராசியில் பெண்களுக்கு தைரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிம்மராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதும் துணிச்சலை துணையாக கொண்டவர்கள். எவரையும் பயப்படாமல் பேசக்கூடிய துணிச்சலோடு செயல்படக்கூடியவர்கள். தற்பொழுது பாகிஸ்தான குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் இருக்கின்றார்கள். எனவே வார்த்தையிலே கடினம் இருக்கும். எவ்வித விஷயத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தை கொட்டி விடுவீர்கள். சிறு சிறு சண்டைகள் கூட பெரிதாக தென்படும் உங்களுடைய கண்களுக்கு. அவற்றில் நீங்கள் கவனத்தில் கொண்டு கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். மூன்றில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் புதன் நன்மைகளை செய்வார்கள். பிற்பகுதியிலே சூரியன் மூன்றுக்கு வந்த பிறகு யோகத்தை செய்வார். செவ்வாயாகப்பட்ட இந்த மாதம் முழுவதும் இரண்டிலிருந்து சனியுடைய பார்வை பெறுவதால் குடும்பத்தில் சிறு சிறு மனக்குழப்பங்கள், கசப்புகள் ஏற்படலாம். ஆகையால் சற்று விட்டு கொடுத்து செல்வதும் கணவன் மனை உறவிலே சற்று இணக்கமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொள்வதும் நல்லது. மற்றபடி உங்களுடைய குழந்தைகளால் இந்த மாதம் இதுவரை இருந்த சஞ்சய் சச்சரவுகள், மனக்குழப்பங்கள் இல்லை. வக்ரமாக இருந்த சனி இந்த மாதம் நன்றாக இருக்கின்றார் சுக்கரனுடைய சாதத்தில். எனவே குழந்தைகளால் இனி மகிழ்ச்சியே. குழந்தை பேரிலே ஏற்பட்டு வந்த தடைகள் இனி இருக்காது. இந்த மாதம் அதற்குரிய நற்செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. இருப்பினும் சனி ஐந்திலே கேது ஓடு சேர்க்கை பெறுவதால் சற்று தாமதம் ஏற்படுவது இருக்கே. மிக விரைவில் சனி பெயர்ச்சி ஏற்பட்ட பிறகு அவையெல்லாம் உங்களுக்கு உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. எனவே இந்த மாதம் குடும்பத்தை சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்கள் வேலை, தொழில், வியாபாரம் செய்பவர்களான அவற்றில் யோகத்தையும் மேன்மையும் பாக்கியஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் பெரும் பலம் பெறுவதனால் நன்மைகள் இருக்கின்றது. உத்தியோகத்தில் சற்று அலட்சியங்கள் இருக்கும், சற்று வேலை பலு இருக்கும், கோபம் வரும். ஆகையால் அவற்றினால் பகைமை ஏற்படும். கவனத்தில் கொள்ளுங்கள். திருமணம் ஆகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் குருபலம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். கலத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் இருப்பதனால் அதற்குரிய முயற்சியிலே அனுகூலம் ஏற்படும். நீங்கள் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் ஜாதக ரீதியான பொருத்தம் இருக்கின்றதா, எவ்வாறு லக்ன ரீதியாக ஒற்றுமை இருக்கின்றதா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். நீங்கள் தொழில், வியாபாரம், உத்தியோகம் செய்பவராக இருந்தால் அவற்றில் இந்த மாதம் ஏற்றுமிகு மாதமாக, அனுகூலமான மாதமாக, நன்மைக்குரிய மாதமாகவே இருக்கும். மாணவ கண்மலைக்கு என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் கல்வியிலே சற்று தடைகள் இருக்கும், மந்தம் இருக்கும், வேலையெல்லாம் வெளியே செல்லக்கூடிய விருப்பம் இருக்கும். அவற்றிலே நீங்கள் இருக்கக்கூடாது. ஆத்மபலத்துக்குரிய அனுமன் வழிபாடு தொடர்ந்து செய்ய வேண்டும். மூன்றிலே அமர்ந்திருக்கின்ற புதன் நன்மைகளை செய்வார். கல்வியில் சற்று தடைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கின்றது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமான வெற்றிக்குரிய மேன்மைக்குரிய நிலை இருக்கின்றது. கலைக்காரகன் சுக்கரன் ஆட்சியாக இருப்பதனால் படைப்புக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். படைப்புகளில் வெற்றிகளை பெறுவீர்கள், பெயர் புகழ் பெறுவீர்கள், பணமும் சேரும். மேலும் அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு என்று பார்த்தால் மூன்றில் சூரியன் வந்த பிறகு யோகமும் வெற்றியும் உங்களுடைய துறையிலே கிடைக்கும். மக்களால் பாராட்டும் பெயரும் உங்களுடைய நற்மதிப்பு உயரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கின்றது. இதுவரை நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத கோச்சார பலன்களை பார்த்தோம்.
இந்த மாதம் சந்திராஷ்டமம் எவை என்றால் 11/10/2019 இரவு 10:25 முதல் 14/10/2019 காலை 10:20 வரை சந்திராஷ்டம நாட்கள். இத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசியை பொறுத்தவரை 12 எட்டில் அமர்வது நன்மை என்றாலும், இந்த மாதத்தை பொறுத்தவரை 8 அமர்கின்ற சந்திரனை குரு பார்வை செய்வார் என்றாலும், அந்த நாள்களிலே பெரிய முயற்சிகள், ஒப்பந்தம் போடுவது, வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல், ஆபரணங்கள் வாங்குதல் போன்றவற்றை சந்திராசிரம நாட்களில் தவிர்ப்பது நல்லது. மனோக்காரகன் சற்று சஞ்சலங்களை கொடுப்பார், தடுமாற்றங்களை கொடுப்பார், கவனத்தில் கொள்ளுங்கள். இதுவரை நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்கள் கண்டோம். கோச்சாரம் என்பது 40% தான். அவரவருடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகம், அவற்றில் லக்னம் என்பது வரும். அந்த லக்னத்தின் மூலமாகத்தான் யோகாதிபதிகள் யார் என்பது தெரிய வரும். சிம்ம ராசிக்கு என்று பார்க்கின்றவர்கள் குரு செவ்வாய் யோகாதிபதியால் லக்னத்திற்கு யோகாதிபதிகள் வேறு யாராகவும் இருக்கலாம். அவ்வாறு பார்க்கும் அவர்கள் மூலமாகத்தான், தசாபுத்தி அந்தரின் வாயிலாகத்தான் நீங்கள் யோக பலன்களை அனுபவிப்பீர்கள். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எத்தகைய யோக பலன்கள் இருக்கின்றது என்பதை எடுத்துரைப்பேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலையை என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும், சிம்மராசி அன்பரான உங்களுக்கு சகல விதமான மேன்மைகளையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் இந்த மாதத்தில் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய கன்னிராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாதம் கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, எவ்வளவு பதட்டமான சூழ்நிலை வந்தாலும் நிதானமாகவும் பரபரப்பு இல்லாமல் முன் யோசனையோடும் செயல்பட்டு அவற்றிலே வெற்றி பெறக்கூடிய திறமைசாலி நீங்கள். எல்லோரிடமும் இனிமையாகவும் ஒரு செயலையே கூட புத்திசாலித்தனமாக எவ்வாறு அவை பலன் தரும் என்பதை பற்றி யோசித்து செயல்படக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள். காரிய அனுகூலத்தை எளிதாக பெறக்கூடிய திறமை உங்களிடம் இயல்பாகவே நன்றாக இருக்கும். உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான். உத்தர நட்சத்திரம் 2 3 4 பாதமும், அஸ்த நட்சத்திரம் 4 பாதமும், சித்திரை நட்சத்திரம் 1 பாதம் 2 பாதமும் உள்ளடக்கியதே உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகள் சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கர பகவான். எனவே புதன், சுக்கிரன், சனி போன்றவர்களுடைய புத்தி அந்திரம் வருகின்ற பொழுது உங்களுக்கு மிகுதியான நன்மைகளையும் யோகத்தையும் செய்வார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மாதம் முழுவதும் உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கின்றார். அக்டோபர் மாதம் 18 வரை சூரியனுடையும் சேர்க்கை பெறுகின்றார். இவை உடல்நலத்து சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையே எடுத்து காட்டுகின்றது. உஷ்ண கிரகங்களாகப்பட்ட சூரியனும் செவ்வாயும் ராசியிலே இருப்பதும், செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ராசியாதிபதியான புதனுக்கு ஜென்ம பகையாக இருக்கிறார். ஆகையால் அவர்கள் இருவரும் இருக்கின்ற நிலையிலே சனியாகப்பட்டவர் 4 கேதுவோடு இருந்து சனியோடைய 10 பார்வையாக செவ்வாய் மற்றும் சூரியனை பார்க்கிறார். செவ்வாயாகப்பட்டவர் 4 பார்வையாக சனியை பார்க்கின்றார். சனிக்கு 3, 7, 10 போன்ற பார்வைகள் உள்ளது. செவ்வாய்க்கு 4, 7, 8 போன்ற பார்வைகள் உள்ளது. சனி 10 பார்வையாக செவ்வாயும், செவ்வாய் 4 பார்வையாக சனியும் பார்வை செய்வது உடல்நலத்தில், சுகத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். சிறிது உடல்நலை பாதிப்பு வந்தாலும் அவற்றின் மீது அக்கறை செலுத்துங்கள். அத்தடி பார்க்கின்ற பொழுது அக்டோபர் மாதம் 4 ராசியிலே சுக்கிரன் இருந்து 2 இடமான துலாமுக்கு பயிற்சியாகிறார். கன்னியிலே நீச்சம் பெற்றவர் துலாமுக்கு பயிற்சியாகி ஆட்சி பெறுகின்றார்.
அப்பொழுது சுக்கிரன் புதன் சேர்க்கை உங்களை பொறுத்தவரை தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை அற்புதமாக தனஸ்தானத்தில் இருந்து மிக சிறந்த நன்மைகளையும் தன லாபத்தையும் தன யோகத்தையும் அருள் பாவிப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், கணவன் மனைவி உறவிலே சந்தோஷம் இருக்கும். மேலும் உங்களுடைய வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் பெறும். இவை உங்களுக்கு யோகத்தையே கொடுக்கும். இரண்டாம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. எனவே உங்களுடைய குடும்பத்தில் தன வரவால் மகிழ்ச்சி இருக்கும். மேலும் வார்த்தைகளில் அன்பு இருக்கும், கல்வியிலே மேன்மை ஏற்படும். இவை உங்களுக்கு நன்மையே. உங்களை பொறுத்தவரை என்னவென்றால், இந்த மாதம் ராசியில் இருந்து நான்காம் இடத்தில் அனைத்து கிரகம் ஒன்றின் பின் ஒன்றாக இருப்பது கிரக மாளிகா யோகம் என்கின்ற யோகத்தை பெறுகின்றீர்கள். பொதுவாக ராகு கேது எப்பொழுதும் எதிரெதிர் துருவமாக இருப்பார்கள். ஆகையால் பத்தில் ராகு இருக்கிறார். மற்ற கிரகங்கள் என்று பார்த்தால் ராசியிலே சூரியன், செவ்வாய், இரண்டாம் இடத்தில் சுக்கிரன், புதன், மூன்றிலே குரு, நான்கிலே சனிக்கேது என்று எட்டு கிரகங்கள் ஒன்று பின் ஒன்றாக ஒன்றிலிருந்து நான்கிலே அடங்கியிருப்பது அத்தகைய கிரக மாளிகா யோகம். யோகத்தையும் வெற்றியும் ராஜ நன்மைகளையும் கிடைக்கப்பெறும். இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெறுவது லக்ஷ்மி யோகம் என்கின்ற யோகத்தை கிடைக்கப் பெறுகின்றது. இவை மிக சிறப்பையும் நன்மையும் கொடுக்கும். ராசியிலே இருக்கின்ற சூரியன் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்று ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி அவர் நீச்சம் பெறுவது செலவுகள் கட்டுக்குள் இருப்பதை காட்டுகின்றது. சூரியன் பலமிழந்து இருப்பதனால் உங்களுக்கு பெரிய அளவில் செலவுகள் இருக்காது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்வை செய்வதும், ஏழாம் பார்வையாக பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்வை செய்வதும், 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்வை செய்வதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்வையால் ஏற்படுகின்றது. எனவே சந்திரனுக்கு கேந்திரத்திலே குரு எவ்வாறு வருகின்றாரோ மாதத்திலே, மேலும் சந்திரனும் குருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற நாளிலே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். நான் இவற்றை தினப்பலனிலே உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அவற்றினால் நீங்கள் தினப்பலன் தினந்தோறும் கேட்கின்ற பொழுது எத்தகைய நாள் மிகுதியான யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்பது தெரிய வரும். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான் யோகாதிபதி. நான்கிலே அவர் சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கிறார். கூடவே கேது, அவரும் சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கிறார். மூன்றில் அமர்ந்திருக்கின்ற குருவும் புதனுடைய சாரத்தில் இருக்கிறார். ஆகையால் ஆண்டு கோள்களிலே குரு, சனி, கேது ஆகிய மூன்று கிரகங்கள் சுக்கிரன் புதன் சாரத்தில் இருப்பது நன்மையும் மேன்மையும் கிடைக்கப் பெறுகின்ற தினம். இவற்றில் நீங்கள் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிற உடல்நலத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கை. இனி நாம் துறை ரீதியான பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதலில் தொழில் வியாபாரி அன்பருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம், அதுவும் இரண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்தில். எனவே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், பணப்புழக்கம் நன்றாக அதிகரிக்கும், தன வரவு தன யோகம் மிகுதியாகவே இருக்கும். இவை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், அதே சமயத்தில் கடின உழைப்பை ஏற்படுத்திவிடும். எனவே அதிக உழைப்பு உடல் சோர்வு. ஆகையால் அவற்றில் கவனத்தை கொண்டு தேவையான நேரத்தில் தேவையான ஓய்வுகளை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இந்த மாதம் மிகுதியான தனயோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். இனி நாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்தை வக்ர நிபத்தி பெற்ற சனி பார்வை செய்வதும், அங்கு ராகு அமர்ந்திருப்பதும், 10இல் பாம்பு இருப்பது பரலோகத்தை ஆளக்கூடிய யோகம். இங்கு சனியுடைய பார்வையும் பெறுகின்றார். ஆகையால் சனியைப் போல் ராகு, எனவே சனி யோகாதிபதி என்றால் யோகத்தைத்தான் உங்களுக்கு செய்வார். ஆகையால் தொழில் வியாபார உத்தியோகம் இந்த மாதம் சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவருக்கு உயர்வு. இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, முதலில் திருமணமான பெண்களுக்கு ராசியிலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் கோபத்தை கொடுப்பார், துணிச்சலை கொடுப்பார். சற்று நேரங்களெல்லாம் கோபம் வந்துவிடும், சற்று நேரத்திலெல்லாம் கோபம் அடங்கிவிடும். இவை கவனத்தில் கொள்ளுங்கள். பகை கிரகமான செவ்வாய் ராசியில் இருப்பது துணிச்சல் கொடுத்தாலும் முன்கோபத்தையும் கொடுப்பார். ஆயினும் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் புதன் இருப்பது, அதுதான் சொன்னேன், சற்று கோபம் வரும், சற்று இனிமை வரும். ஆகையால் இரண்டாம் இருக்கின்ற சுக்கிரன் புதன் இனிமையை கொடுப்பார்கள், வார்த்தையில் அன்பையை கொடுப்பார்கள். கோபம் இருக்கின்ற இடத்தில் அன்பு இருக்கின்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நீங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவர்களை சிறப்புகளும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். உற்றார்களுடன் நண்பர்களிடம் சற்று பகமை இருக்கும், கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருப்பார்கள், அவற்றெல்லாம் சிறப்புகளையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய சேர்க்கை சுக்கிரன் புதன் சேர்க்கை. இவை இந்த மாதம் மேன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். திருமணமாகாத பெண்களுக்கென்று பார்க்கின்ற பொழுது, இந்த மாதம் குருபலம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். கலத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாக இருப்பதனால் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நிலை இருக்கின்றது. இந்த மாதம் அவற்றில் சாதகம் உங்களுக்கு.
நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவராக இருந்தால், உத்தியோகம் பார்ப்பதாக இருந்தால், அவற்றெல்லாம் செல்வ செழிப்பை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். உடல்நலத்தில் நற்று எச்சரிக்கை. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருக்கின்ற நிலை இருந்தால், எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ள முடியும். வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணத்துக்கான முடிவுக்கு வராதீர்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை இவற்றுக்கு எத்தனை பொருத்தம் இன்று கவனத்தில் கொள்ளக்கூடாது. உங்கள் ஜாதகம், மணமகன் ஜாதகம் எவ்வாறு பொருந்துகிறது என்பதை பார்த்த பிறகே முடிவுக்கு வாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு நன்மைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய மாதமாக இருக்கின்றது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் கலைக்காரன் ஆட்சியாக இருப்பது படைப்புகளுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவற்றில் மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். படைத்த படைப்பு மக்களால் பாராட்ட பெறக்கூடிய நிலையாக இருக்கும். கலைத்துறை இந்த மாதம் செழிப்பாக இருக்கும். கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு மிக நல்ல யோக பலன்கள் இருக்கும். மாணவ கண்மணி என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடத்தில் புதன் இருப்பது கல்வியிலும் மேன்மை கொடுக்கக்கூடிய நாட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. அதே சமயத்தில் கல்லூரியிலே சற்று கோபத்தோடு செயல்பட்டிருந்தால் பகைமை ஏற்படும். நண்பர்களிடம் இணக்கமாக இருங்கள், சண்டை சச்சரவு வேண்டாம். இந்த மாதம் கல்வியிலே உங்களுக்கு மேன்மைகள் இருக்கின்றது. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் துணிச்சலாக செயல்படக்கூடிய மக்களால் பாராட்டு பெறக்கூடிய செயல்பாடுகள் இயற்கையாக நன்றாக இந்த மாதம் இருக்கும். எனவே இந்த மாதம் துணிச்சல் இருக்கும், அதுவே அதிகமாக இருந்தால் நல்லதல்ல, அவற்றை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரன் புதன் சேர்க்கை யோகத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. இதுவரை நாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்கள் பார்த்தோம். சந்திராஷ்டமம், சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி. அவர் அட்டமத்தில் அமர்கின்ற பொழுது மனதிலே குழப்பங்கள் இருக்கும், சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திராசிரம நாட்கள் எவை என்றால், 14/10/2019 காலை 10:20 முதல் 16/10/2019 இரவு 8:30 வரை சந்திராசிரம நாட்கள். அத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். புதிய ஒப்பந்தங்கள், வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல் மற்றும் ஆபரணங்கள் வாங்குதல், வெளியூர் செல்லுதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. இதுவரை நாம் கன்னி ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்களை கண்டோம். கோச்சாரம் என்பது 40%தான் உங்களுடைய ஜனஜாதகம். அவற்றில் பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்திலே லக்னம் என்பது வரும். அந்த லக்னத்துக்கு அதிபதியான லக்னாதிபதி தான் உங்களுடைய யோகாதிபதி யார் என்பது தெரியப்படுத்துவார். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் தெரிவிக்க முடியும். எனவே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தியந்திரங்கள் வாயிலாகவே யோக பலன்கள் தெரிய வரும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் உங்கள் ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எத்தகைய யோக பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியப்படுத்துவேன், அறிந்து உங்களுக்கு எடுத்துரைப்பேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலையினை அழைக்கலாம். வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதத்தில் சகலவிதமான மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் நன்மைகளையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய துலாம் ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, எதையும் சீர்தூக்கி பார்த்து எவை நல்லது எவை கெட்டது என்பதை ஆழ்ந்து சிந்தித்து நல்லதை நோக்கியே உங்களுடைய எண்ணங்கள் ஈடுபடும். எப்பொழுதும் நல் உள்ளத்தோடு எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும். நேர்மையை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும் என்பதிலே விருப்பத்தை கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3rd பாதம் 4th பாதமும், சுவாதி நட்சத்திரம் 4th பாதமும், விசாக நட்சத்திரம் 1rd பாதம் 2rd பாதம் 3rd பாதமும் உள்ளடக்கியது உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசியாதிபதி சுக்கர பகவான், அவரே அட்டமாதிபதி. எனவே
உங்களுடைய துலாம் ராசிக்கு யோகாதிபதிகள் யோகத்தை செய்வார்கள். அதன் பிறகுத்தான் ராசியாதிபதி யோகத்தை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவரே அட்டமாதிபதி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது துலாம் ராசிக்கு முதன்மையான யோக கிரகம் நான்காம் இடம் என்ற கேந்திரத்திற்கும் ஐந்தாம் இடம் என்கின்ற கோணத்திற்கும் அதிபதியாக வருகின்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யோகாதிபதி, முதன்மையான யோகாதிபதி. மேலும் துலாம் ராசியில்தான் சனீஸ்வர பகவான் உச்சம் பெறுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்கக்கூடிய புதன் பகவான் இரண்டாவது யோகாதிபதி, மூன்றாவதாகவேத்தான் ராசியாதிபதியான சுக்கர பகவான். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது? உங்களுடைய ராசிக்கு இரண்டிலே குரு, மூன்றிலே சனிக்கேது, ஒன்பதாம் இடத்தில் ராகு. அவ்வாறு ஆண்டுக்கோள்களிலே குரு சனி கேது மிக சிறப்பாக இருக்கின்றார்கள். குருவாகப்பட்டவர் புதனுடைய சாரம் யோகாதிபதி சாரம், சனி மற்றும் கேதுவாகப்பட்டவர் சுக்கரனுடைய சாரம் ராசியாதிபதி சாரம். அவ்வாறு இம்மாதத்திலே ஆண்டுக்கோள்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்திருக்கின்றார்கள். மேலும் இந்த மாதத்திலே மாதக்கோளாகப்பட்ட யோகாதிபதியான புதன் பகவான் ராசியிலே அமர்ந்திருந்து அக்டோபர் மாதம் நான்காம் தேதி அன்று பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயத்திலே நீச்சமாக இருந்த சுக்கர பகவான் கன்னியில் இருந்து பயிற்சியாகி துலாமாகப்பட்ட உங்களுடைய ராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார். அப்பொழுது சுக்கரனாகப்பட்டவர் ஆட்சி பெற்று பாக்கியாதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுகின்ற நிலை உங்களுக்கு மிகுதியான நற்பலன்களையும் யோகத்தையும் இம்மாதத்தில் செய்கின்ற நிலையாகவே சுக்கரன் புதன் சேர்க்கை, இரண்டிலே குரு, மூன்றிலே சனி கேது போன்ற நிலை உங்களுக்கு நற்பலன்களையும் மேன்மைகளையும் செயல்களிலே வேகமும் அவற்றிலே முயற்சியும் அந்த முயற்சியிலே காரிய வெற்றியும் பெறக்கூடிய மாதம் இந்த அக்டோபர் மாதம். மேலும் சூரியனாகப்பட்டவர் பனிரெண்டாம் அடங்கப்பட்ட விரயத்தில் இருந்தவர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று கன்னியிலிருந்து துலாமுக்கு அவரும் பயிற்சி ஆகின்றார். துலாமில் அவர் நீச்சம் பெறுவார். ஆனால் உங்களுடைய துலாம் ராசிக்கு பாதகாதிபதியாகப்பட்ட சூரியன் நீச்சம் பெறுவது யோகத்தையும் நன்மையும் கிடைக்கப் பெறுகின்ற நிலையாக இருக்கும். சூரியன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கரனோடு சேர்க்கை பெறுகின்ற நிலை சுக்கரன் ஆட்சி, சூரியன் நீச்சம். எனவே சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகின்றார். பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயாகப்பட்டவர் இம்மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்வது சற்று உடல்நலத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் காட்டுகின்றது. இரண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்துக்குரியவர் உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான். அவர் பனிரெண்டத்தில் அமர்ந்திருக்கின்ற நிலை கணவன் மனை உறவிலே சிறு மனக்கசப்புகள், குடும்பத்தில் உற்றார் உறவினும் சற்று மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஆயினும் இரண்டாம் இடமாகப்பட்ட வாக்குஸ்தானத்திலே குரு இருப்பதனால் வாக்கு சாதுரியம் மிக்க பேச்சினால் உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவற்றை நீங்கள் எளிதாக கையாளக்கூடிய திறன், ஆற்றல் மற்றும் எண்ணம் இருக்கும். ராசியிலே அமர்ந்திருக்கின்ற புதன் சுக்கிரன் உங்களுக்கு எண்ணங்களிலே மகிழ்ச்சியை கொடுப்பார். எவ்வித விஷயத்திலும் பதட்டமில்லாமல் செயல்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். இம்மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலே மூன்றில் அமர்ந்திருக்கின்ற சனியாகப்பட்டவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. மேலும் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை துலாம் ராசிக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ராசியாதிபதி, பாக்கியாதிபதி, லாபாதிபதி இம்மூவரும் சேர்க்கப் பெறுகின்ற இடம் ராசியிலே. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி மிகவும் பலம், சூரியனும் பலம் பெறுகின்றார் நீச்சபங்க ராஜயோகமாக. எனவே இம்மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளிலே எவ்விதமான தடைகள் இல்லை, சஞ்சலங்கள் இல்லை, குழப்பங்கள் இல்லை. இனி நாம் துறை ரீதியாக எவ்வாறு இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் சேர்க்கையாகப்பட்டது உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய எவ்வித செயலிலும் மேன்மைகள் பெறக்கூடிய வகையாக செயல்பாடுகள் இருக்கும். அவைகளிலே உங்களுக்குரிய திட்டமிடுதல் சரியாக இருக்கும். காரிய முயற்சியிலே காரிய அனுகூலத்தையும் வெற்றியும் பெறுவீர்கள். எண்ணங்களிலே மேகங்கள் மறைந்தாலும் அவற்றையெல்லாம் விலக்கி சூரியனை காணக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். ஆகையால் இம்மாதத்தில் பொறுத்தவரை எவ்விதமான சஞ்சலங்கள் துயரங்கள் இல்லை. ஆகவே தொழில் வியாபாரத்தில் தன லாபம் மிகுதியாக இருக்கும். தனயோகம் அற்புதமாக இருக்கும்.
இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு தன யோகத்தை கொடுப்பார். மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி கேது முயற்சியிலே வெற்றிகளை கொடுப்பார். எனவே இம்மாதம் சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இம்மாதம் சிறப்புகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய நிலையாக சுக்கரன் புதன் சேர்க்கை உங்களுக்கு நன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கும். மேலும் இரண்டிலே குரு, மூன்றிலே சனி கேது மிக விரைவில் இவர்கள் பேச்சாகப் போகின்றார்கள். எனவே இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அவை உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை அமைத்து கொடுத்தே தான் குரு பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சியாகக்கூடிய நிலை. எனவே அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம். நான் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இம்மாதம் சிறப்புகள் மேன்மைகள் எவ்விதமான பிரச்சனைகள் இல்லை. இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை தான் உச்சம் பெறுகின்ற வீணான கடகத்தை பார்வை செய்வது நான் ஐடி துறை சேர்ந்த அன்பர்களுக்கும் இம்மாதம் மேன்மைகளையும் நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு இம்மாதம் ராசியிலே சுக்கரன் ஆட்சி, இரண்டிலே குரு, மூன்றிலே சனி கேது, இவை குடும்பத்தில் சந்தோஷம், எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லை, கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகரிக்கக்கூட ஒரு நிலை, குழந்தைகளால் மேன்மை, இவை இம்மாதத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்களாக ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால், உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தால் அவற்றில் எல்லாம் மேன்மைகளும் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள். எனவே இந்த மாதம் உங்களுக்குரிய யோகத்துக்குரிய மாதமாகவே அமைந்திருக்கின்றது. திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலத்தர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கரனே உங்களுக்கு ராசியாதிபதி, அவர் ஆட்சியாக இருப்பதும் இரண்டாம் இடத்தில் குரு பலத்தோடு இருப்பதும் இம்மாதம் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கலாம். இம்மாதம் புரட்டாசியாகப்பட்டது 18ஆம் தேதி வரை இருக்கிறது. இருப்பினும் குரு மிக விரைவில் மாறவிருக்கின்றார். ஆகையால் புரட்டாசியை பற்றி கவனத்தில் கொள்ளாமல் அதற்குரிய முயற்சிகள் எடுங்கள். குரு மூன்றில் வந்த பிறகு சற்று தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே திருமணத்துக்கான வரன் தூரிதப்படுத்துங்கள். எங்களுடைய திருமண இணையதளத்திலே நீங்கள் இலவசமாக பதிவு செய்து உங்களுக்கான வரன்களை தேடிக்கொள்ள முடியும். தேவைப்பட்டால் பதிவு செய்யுங்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருக்கின்ற உங்களுக்கு மேன்மைகள், நன்மைகள், தனலாபம், ஊதிய உயர்வு இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கின்றது. மாணவ கண்மணிகளுக்கென்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் புதனாகப்பட்டவர் சுக்கரோடு சேர்க்கை பெற்று மிக அற்புதமாக ராசியிலே இருப்பது கல்வியிலே மேன்மைகளையும் யோகத்தையும் நன்மைகளையும் பெறுவீர்கள். ஆசிரியர்கள் பேராசிரியர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நற்பெயரை பெறுவீர்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் கலைக்காரகன் அழைக்கப்படுகின்ற சுக்கர் உங்களுக்கு ராசியாதிபதி, அவர் ஆட்சியாக இருப்பதும் இரண்டிலே குரு, மூன்றிலே சனி கேது இருப்பதும் இந்த மாதம் உங்களுக்குரிய உரிய முயற்சியிலே வெற்றிகளை பெறக்கூடிய படைப்புகளுக்குரிய வாய்ப்புகளை பெறக்கூடிய நிலையாக இருக்கும். கலைத்துறையிலே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் இருக்கின்றது. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இம்மாதம் சற்று எவ்விதத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 12ஆம் தேதி செவ்வாய் ராசியிலே மாதத்தின் பிற்பகுதியில் தான் சூரியன் வருகின்றார். முற்பகுதியிலே 12ஆம் தேதி அமர்கின்றார். அரசியல் காரணங்கள் என்று பார்க்கின்றபோது சூரியன் செவ்வாய் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றவர்கள். அவர்கள் விரயத்தில் இருப்பதனால் உங்களுடைய அரசியலிலே சற்று தடைகள், தாமதங்கள் மற்றும் போட்டிகள் இருக்கும். அவற்றை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு முறை திருநள்ளாறு சனி பெயர்ச்சிக்கு முன் சென்று வருவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் எவை என்றால் 16/10/2019, 20/8/25 முதல் 19/10/2019 காலை 5:21 வரை சந்திராஷ்டம நாட்கள். சந்திராசம நாட்களிலே சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் புதிய முயற்சிகள் தவிர்ப்பதும் நல்லது. இதுவரை நாம் பார்த்தது துலாம் ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்கள். இம்மாதத்தை பொறுத்தவரை ஆண்டுகோள்கள் சிறப்பாக இருக்கின்றது. மாதக்கோள்களே ராசியாதிபதி, பாக்கியாதிபதி பலமாக இருக்கின்றார்கள். இவை இம்மாதத்தில் உங்களுக்குரிய முயற்சியிலே மிக வேகமான வெற்றிகளை பெறுவீர்கள். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் துலாம் ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சகலவிதமான மேன்மைகளையும் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம்
மதிப்பிற்குரிய விருச்சக ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம், அனுச நட்சத்திரம் நான்கு பாதம், கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதமும் உள்ளடக்கியது உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகள் குரு, சூரியன், சந்திரன் போன்றவர்கள் யோகாதிபதிகள். என்றும் எப்பொழுதும் துணிச்சலையும் வீரத்தையும் துணையாக கொண்டவர்கள் நீங்கள். எவருக்கும் எப்பொழுதும் அஞ்ச மாட்டீர்கள். அதே சமயத்தில் பெரியோர்களிடம் மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்கள் நீங்கள். எல்லோரும் உங்கள் மீது அன்பு காட்டுவார்கள். நீங்களும் மற்றவர்கள் மீது அன்பு காட்டுவீர்கள். அதே சமயத்தில் திடீரென்று வருகின்ற முன்கோபத்தால் பகைமையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள். அவற்றை கட்டுக்குள் வைத்தால் உங்களை விட சிறந்த திறமைசாலிகள் யாரும் கிடையாது. இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை ஜென்மத்தில் குரு, இரண்டிலே சனிக்கேது, எட்டிலே ராகு, இவை ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இல்லை என்றாலும் மிக விரைவிலே அடுத்த மாதத்தில் குரு பெயர்ச்சி, ஜனவரி மாதத்தில் சனிப்பெயர்ச்சி, இவை உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. எனவே இந்த அக்டோபர் மாதத்திலே ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இல்லை என்றாலும் சற்று நிதானமாகவும் எந்த ஒரு செயலிலும் முன் யோசனையிலும் செயல்பட்டீர்கள் என்றால் வரும் காலங்கள், வருகின்ற எதிர்காலம் மிக சிறப்பான வெற்றிக்குறி காலங்களாக இருக்கும். தற்பொழுது உங்களுடைய மனதிலே சூழ்ந்து கொண்டிருக்கின்ற மேகங்களால் சூரியனுடைய ஒளியை காண முடியாமல் எப்பொழுதும் உற்சாகம் இல்லாமல் இருந்து வருகின்ற உங்களுக்கு மிக உறவில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய சூரிய ஒளியால் பரவக்கூடிய ஒரு ஆற்றல் திறன் உங்களுக்கு இருக்கப் போகின்றது இந்த அக்டோபர் மாதம். அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 11 இடத்தில் மிக அற்புதமாக பலமாக இருக்கின்றார். மேலும் அக்டோபர் மாதம் 18 தேதி வரை சூரியனும் செவ்வாயோடு சேர்க்கை பெறுவது நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 1 இடத்துக்குரிய செவ்வாயும் 10 இடத்துக்குரிய சூரியனும் சேர்க்கை பெற்று லாபத்தில் அமர்வதும் நன்மைகள். இருப்பினும் செவ்வாயாகப்பட்டவர் 11 இடத்திலிருந்து 4 பார்வையாக சனியை பார்வை செய்கின்றார். சனியாகப்பட்டவர் 10 பார்வையாக செவ்வாயை பார்வை செய்கிறார். செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்றார்கள். இவை உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எவ்வித விஷயத்திலும் பதட்டம் இல்லாமல் வாக்குவாதம் விரோதம் பாராட்டாமல் இருப்பது நல்லது. அவ்வாறு இம்மாதம் சற்று நிதானமாக வாக்கிலே இனிமையை கொண்டு கடினத்தை காட்டாமல் இருந்தீர்கள் என்றால் இம்மாதம் 11 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். குருவாகப்பட்டவர் இம்மாதத்தை பொறுத்தவரை மிக விரைவிலே இன்னொரு இடத்துக்கு பெயர்ச்சி ஆகின்ற ஆயுத்த பணியிலே இருப்பார். ஆகையால் இந்த மாதம் ஜென்மகுரு பெரிய அளவிலே உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். சனியாகப்பட்டவர் இதுவரை வக்ரமாக இருந்தவர் இந்த மாதத்தை பொறுத்தவரை வக்ரமாக இல்லை. இரண்டிலே சனி சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கின்ற நிலை உங்களுக்கு இனிமையும் எவ்வித செயலிலும் பதட்டம் இருந்தாலும் அவற்றிலே கோபத்தை தணிக்கக்கூடிய மனோதிடத்தையும் இயல்பாக சற்றென்று கொண்டு வந்து உங்களை சாந்தப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கும். அனுமன் வழிபாடு தொடர்ந்து செய்வதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தொடர்ந்து செய்வதும் நல்லது. தினந்தோறும் அனுமன் சாலிசாவை கேளுங்கள். இம்மாதத்தை பொறுத்தவரை 12 அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் புதன் சுப விரயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 8 புதன், அவர் 12 அமர்வது விபரீத ராஜயோகம். ஒரு திடீர் யோகத்தையும் புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். அவை இம்மாதத்தில் உங்களுக்கு நன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. அதே சமயம் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். குடும்பத்திற்காக கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் செலவு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அவை மகிழ்ச்சிக்குரிய செலவாகவே நீங்கள் நினைத்து கொண்டே செலவு செய்வீர்கள். அவை உங்களுக்கு நல்லதே. இம்மாதத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தனலாபம் நன்றாகவே இருக்கும். ராசியிலே குரு இருந்தாலும் அவர் பார்வை செய்கின்ற 5 மற்றும் 9 இடம் சிறப்பு பெறுகின்றது. மேலும் 5 இடத்தை 5 குருவும் பார்வை செய்கின்றார். ராசியாதிபதியான செவ்வாயும் பார்வை செய்கின்றார். அக்டோபர் மாதம் 18 தேதி வரை 10 சூரியனும் பார்வை செய்கின்றார். சந்திரன் 5 வருகின்ற நாள் மிகுந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற நிலையாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் சிறப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் உற்சாகம் இருக்கும், செயல்களிலே வேகம் இருக்கும், எவ்வித விஷயத்திலும் முயற்சி இருக்கும், அதே செவியும் கோபமும் வரும். 2 இடத்தை செவ்வாய் பார்வைஸ்வரர் அங்கு சனி இருக்கிறார். அவை கவனத்தில் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் உங்களுடைய வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருந்தீர்கள் என்றால் ராசியாதிபதியான செவ்வாய் 11 இருக்கின்றார். மாதம் முழுவதும் சூரியன் மாதத்தின் முற்பகுதியிலே, இவை உங்களுக்கு நன்மையும் உத்தியோகத்திலே மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது.
சுக்கிரன் மற்றும் புதன் 12 இருப்பின்ற நிலை உங்களை தூர தேச பயணத்துக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எனவே உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற முயற்சிக்குரிய நன்மைகள் இருக்கின்றது. ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இம்மாதம் அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் வெற்றி கிடைக்கும். நான் ஐடி துறையை சேர்ந்தவர்களுக்கு மேன்மைகளையும் நன்மைகளையும் இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. வார்த்தையிலே கவனம் வேண்டும். வாக்குஸ்தானத்தில் சனி இருந்து செவ்வாய் பார்வை பெறுவதனால் பெண்களுக்கென்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்கள் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். மிக விரைவில் மாற்றங்கள் இருக்கின்றது. எனவே இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனிக்கு இது தேவையற்ற விஷயங்களிலே எல்லாம் கவனத்தில் செலுத்தாமல் தேவையில்லாத விஷயத்தில் கவனத்தை ஈடுபடுத்தி வார்த்தை பிரயோகித்து அவற்றினால் மற்றவர்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்தி விடுவீர்கள். அவை நீங்கள் கட்டுக்குள் வைத்தால் இந்த மாதம் மகிழ்ச்சியும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கணவன் மனை உறவிலே எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லை. அன்பு அதிகரிக்கும். ஏழாம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கின்றது. உற்றார் உறவினர் நண்பர்களும் சற்று நிதான போக்கை கடைபிடிங்கள். உயங்களும் பார்க்கும்போது நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருப்பவர்கள் என்றால் அவற்றில் எல்லாம் கோபம் இல்லாமல் இருந்தால் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு 11 அமர்ந்திருக்கின்ற செவ்வாயால் உங்களுக்கு ஏற்படும். எனவே இம்மாதம் நிதானம் மற்றும் முன் யோசனையோடு செயல்பட்டிருந்தால் மகிழ்ச்சி. திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது தற்பொழுது குருபலம் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை 12 சுக்கிரன் அக்டோபர் மாதம் 4 எனவே சற்று தாமதங்கள் ஏற்படும். ஆயினும் குருவாகப்பட்டவர் நவம்பர் 5 முதல் 2 இடத்துக்கு வருகிறார். குருபலம் ஏற்படும். இவை உங்களுக்குரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். எனவே திருமணத்துக்கான முயற்சி தற்பொழுது நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். எங்களுடைய திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து நீங்கள் வரங்கள் தேடக்கொள்ள ஆரம்பிக்கலாம். அவற்றின் மூலம் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகம் செய்பவராக இருந்தால் அவற்றில் சற்று நிதான போக்கை கடைபிடிங்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை சற்று அமைதி. அடுத்த மாதம் உங்கள் காட்டில் அதிர்ஷ்ட காட்டும். எனவே இந்த மாதம் சற்று நிதானம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு சற்று தாமதங்கள் ஏற்படும். எந்த செயல் செய்தாலும் அவற்றுக்கு முட்டுக்கட்டைகள் ஏற்படும். இவையெல்லாம் மிக விரைவில் மாறவிருக்கின்றது. எனவே இந்த மாதம் சற்று நிதானத்தோடு இருக்கின்றது நல்லது. மாணவ கண்மணிகள் அனுமனை அனுதினமும் வணங்குவது நன்மை. இரண்டாம் இடத்து குரு வந்த பிறகு கல்வியிலே மேன்மை வரும். எனவே இந்த மாதம் சற்று நாட்டத்தை கொடுங்கள். வீண் நட்பு வேண்டாம். கூடா நட்பை விலக்கிவிட்டு நல்ல நட்பை ஏற்படுத்தி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்பது நல்லது. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இம்மாதம் மாதத்தின் முற்பகுதியிலே செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று 11 இருப்பது நற்பலன்களை கொடுக்கக்கூடிய மேன்மைகள் கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கின்றது. அதன் பிறகு அக்டோபர் மாதம் 18 முதல் சூரியன் நீச்சம் பெறுவது சற்று தாமதங்கள் எவற்றை செய்தாலும் அவற்றிலே சற்று குழப்பங்கள் ஏற்படும். அதை கவனத்தில் கொள்ளுங்கள். முடிந்தால் சனிப்பெயர்ச்சிக்கு முன்னர் ஒருமுறை திருநள்ளாறும் திருநாகேஸ்வரம் சென்று வருவது நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராசம நாட்கள் எவை என்றால் 19/10/2019 காலை 5:25 முதல் 11/10/2019 காலை 11:40 வரை சந்திராசம நாட்கள். சந்திராசம நாட்களிலே சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசி அன்பர்கள் சற்று நிதானமாகவும் அமைதியாக இருங்கள். அடுத்த மாதம் குரு பேச்சு உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுத்த இருக்கின்றது. குரு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுகின்ற போது ஒரு இடப்பெயர்ச்சியை கொடுத்து விடுவார். தற்பொழுது ராசியில் இருக்கின்ற குரு 2 போகப் போகின்றார். ஆகையால் ஒரு வேலை மாற்றம் இடமாற்றம் ஏற்பட ஒரு நிலை வரும். அவற்றை நீங்கள் முன் யோசனையிடம் கவனத்தோடு இருக்க வேண்டும். முன் யோசனை என்றால் 1-2 சிந்தித்து அதை செயல்படுத்துங்கள். அவசரகதியாக செயல்படாமல் இருப்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லது. ஆகையால் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு நன்மைகளும் மற்றும் சற்று காலதாமதமும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் விருச்சிக ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சகலவிதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய தனுசு ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் விடாமுயற்சியோடு போராட்ட குணத்தோடு அத்தகைய செயலை
மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேட்கையோடு செயல்பட்டு வெற்றியை எளிதாக பெறக்கூடிய திறமைசாலி நீங்கள். எப்பொழுதும் எங்கும் உண்மையை எதிரொலிக்கக்கூடிய உயர்ந்த குரல் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான். மூல நட்சத்திரம் நான்கு பாதமும், பூராட நட்சத்திரம் நான்கு பாதமும், உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் உள்ளடக்கியது உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசியிலே மூலம் நட்சத்திரத்தில் மார்கழி மாதத்திலே அமாவாசையில் பிறந்தவர்தான் ஆஞ்சநேயன். எனவே அனுமனை எப்பொழுதும் நீங்கள் வணங்கும் பொழுதும் வழிபடும் பொழுதும் அனுமன் சாலிசாவை கேட்கும் பொழுதும் உங்களுடைய யோகம் வெற்றி எப்பொழுதும் ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசி அன்பர்களுக்கு யோகாதிபதிகள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதி குரு என்றால் யோகாதிபதிகள் சூரியன் மற்றும் செவ்வாய். அவ்வாறு ராஜகிரகங்களை யோகாதிபதியாக பெற்ற பாக்கியசாலி நீங்கள். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதி விரயத்தில் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் யோகாதிபதியிலான செவ்வாய் சூரியன் இருப்பதும் பதினோராம் இடத்தில் புதன் இருப்பதும் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் சுக்கிரனும் பதினோராம் இடத்துக்கு வந்து ஆட்சி பெறுவதும் இம்மாதம் கோள்களிலே மாதக்கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது எந்த ஒரு செயலியின் இப்பாடுபட்டாவது வெற்றியை பெற்று விடுவீர்கள். கடும் போராட்டம் இருக்கும், அவ்வாறு இருந்தாலும் அவற்றில் எதிர்நீச்சல் போற்று உங்களுடைய வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஆற்றல் இம்மாதம் நன்றாகவே இருக்கின்றது. அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சூரியனாகப்பட்டவரும் பதினோராம் இடம் என்ற லாபஸ்தானத்துக்கு வந்து அங்கு நீச்சம் பெற்றாலும் அவர் சுக்கரனோடு சேர்க்கை பெறுவதனால் நீச்ச பங்க ராஜயோகம் என்ற யோகத்தை பெறுகின்றார். எனவே இம்மாதம் பத்தாம் இடம் என்கின்ற கர்மஸ்தானமும் பதினோராம் என்கின்ற லாபஸ்தானமும் மிகவும் பலம் பெறுகின்றது. ஆகையால் இம்மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு செயலும் துணிச்சலோடு சரியாக திட்டமிட்டு அதற்குரிய காரிய முயற்சி எடுத்து அவற்றினால் காரிய வெற்றிகளை பெறுவீர்கள். இம்மாதம் பண விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும், தனவரவு தாராளமாக இருக்கும், தனயோகம் திருப்திகரமாக இருக்கும். இவை இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. எனவே புதிய முயற்சிகள் இம்மாதம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் உற்சாகத்துக்குரிய மேன்மைக்குரிய தொழிலிலே உத்தியோகத்திலே வேலையிலே வெற்றியை பெறக்கூடிய ஆற்றல் திறன் உழைப்பு மிகுதியாக இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்கள் பாராட்டுகின்ற வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். வேகம் வீரியம் உற்சாகம் உத்வேகம் நன்றாகவே இம்மாதம் இருக்கும். எனவே உத்தியோகத்தில் இம்மாதம் சிறப்பையும் மேன்மையும் பெறுவீர்கள். பெண்களுக்கென்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு கலத்திரக்காரகன் அழைக்கப்படுகின்ற சுக்கர பகவான் இம்மாதம் சாதகமாக இருக்கின்றார். மேலும் ராசியிலே அமர்ந்திருந்த வக்ரப்பற்ற சனி வக்ர நிவர்த்தி பெற்ற இந்த மாதம் உங்களுக்கு சில விஷயங்களிலே மனக்குழப்பங்கள் கேதுவால் ஏற்படும். கணபதியை வணங்கி வாருங்கள். மற்றபடி இம்மாதம் குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்கின்ற பொழுது சனியாலும் கணபதியை வணங்குகின்ற பொழுது கேதுவாலும் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் விகலகும். சங்கடர சதுர்த்தியை தவறாமல் நீங்கள் கணபதியை வணங்குவதும் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் அனுமனை வணங்குவதும் யோகத்தை தரும். குடும்பத்தில் சிறுகின்ற பிரச்சனைகளை விட்டு கொடுத்து செல்லுங்கள். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கின்றது, எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கின்றது. ஆறாம் இடத்தை குரு பார்வை செய்கின்றார் ராசியாதிபதி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அவையெல்லாம் இம்மாதம் இருக்கவே இருக்காது. பத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் வெற்றியை கொடுப்பார். பத்திலும் பதினொன்றிலும் அமர்ந்திருக்கின்ற சூரியன் மேன்மைகளை கொடுப்பார். இவை இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு காரிய தடை திருமணத்தில் இருந்து வந்தே இருக்கின்றது. கால தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனால் விரயத்திலே குரு இருப்பதனால். ஆனால் இம்மாதத்தை பொறுத்தவரை சுக்கரனாகப்பட்டவர் கலத்திரக்காரகன் சிறப்பாக ஆட்சி பெறுகின்றார். கோச்சாரம் என்பது 40%. ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அடிப்படையில் தான் திருமணத்துக்கான யோகத்தை தெரிவிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். எனவே ஜாதகம் ஒருவாறு ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். தற்பொழுது எத்தகைய தசாபுத்தி அந்தர்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் திருமணத்துக்கான வரன் துரிதமாக தேடிக்கொண்டிருந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரன்கள் தேடிக்கொள்ளலாம். இம்மாதம் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று நிதான போக்கை கடைபிடிங்கள். வெற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக இம்மாதம் இருக்கின்றது. பத்தில் இருக்கின்ற செவ்வாய் யோகாதிபதி அவர் உங்களுக்கு நன்மையை செய்வார். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இம்மாதம் சற்று போராட்டங்கள் மிகுந்த மாதமாக இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டாவது நீங்கள் வெற்றியை பெற்று விடுவீர்கள். இம்மாதம் உங்களுடைய கடின முயற்சி என்பது முக்கியம். அவற்றை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ கண்மணிகளுக்கு சற்று மந்த நிலை இருந்து வந்தே இருக்கின்றது. அனுமனை வணங்குங்கள். அனுதினமும்
மேலும் கணபதியை தினந்தோறும் வணங்குங்கள். தற்புருஷாய வித்மகை வக்ர துண்டாய தீமகை தன்னோ தூமக்கேது பிரசோதையாத்து என்கின்ற கணபதியுடைய காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் 16 முறை அல்லது 7 முறை கூறுங்கள். நன்மைகள் ஏற்படும். அரசியல் துறையை சேர்ந்த நண்பர்கள், பல்வேறு போராட்டங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய தசாபுத்திரங்கள் சாதகமாக இருக்கின்றபோது சற்று குளிர்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். ஆனால் 7:30 நடந்து கொண்டிருக்கிறது ஜென்ம சனி. எனவே திருநள்ளாறு வருடத்துக்கு 1 முறை சென்று வருவது மிகவும் முக்கியம். தற்பொழுது போகவில்லை என்றால் 1 முறை சென்று விட்டு வாருங்கள். இம்மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வித செயலிலும் சற்று தாமதங்கள் இருந்தாலும் 10 அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் சூரியன் பிற்பகுதியில் சூரியன் 11 வருவதனால் தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு இருக்கின்றது. இம்மாதத்தை பொறுத்தவரை சந்திராசிரம நாட்கள் எவை என்றால் 21/10/2019 காலை 11:40 முதல் 23/10/2019 இரவு 8:25 வரை சந்திராசிரம நாட்கள். சந்திராசிரம நாட்களிலே புதிய முயற்சிகள் செய்வது தவிர்ப்பது நல்லது. சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுவரை நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்களை கண்டோம். கோச்சாரம் என்பது 40%தான். உங்களுடைய ஜனன ஜாதகம் என்பது மிகவும் முக்கியம். அனைவரும் கூறிக்கொண்டே இருக்கின்றோம் 7:30 வரையத்தில் குரு. ஆனால் ஜாதகம் சாதகமாக இருந்தால் இவையெல்லாம் உங்களுக்கு பாதகம் செய்யாது. உங்களுடைய ஜாதகம் 1 முறை பார்த்து கொள்வது நல்லது. இவை ஒரு தகுந்த ஜோதிடம் ஜாதகத்தை பார்த்து தற்பொழுது எத்தகைய தசாபுத்தி அந்தர்கள் லக்னத்தின் மூலமாக யோகாதிபதிகள் தசை புத்தி அந்தர்கள் நடந்துருக்கா அந்த தசை எவ்வாறு இருக்கும் என்பது அவர் உங்களுக்கு எடுத்துரைப்பார். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதக பலன்களை எடுத்துரைப்பேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்து கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே அழைக்கலாம். தனுசு ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபகவானும் சகலவிதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய மகர ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, சிறந்த நிர்வாக திறமை, மற்றவர்களை மதிக்கக்கூடிய பண்பு, எல்லோரும் நட்பாகவும் அன்பாகவும் பழமக்கூடிய மனோநிலை, இவை உங்களுடைய வெற்றியின் ரகசியம். இம்மாதம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உத்திராட நட்சத்திரம் 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதமும், திருவோண நட்சத்திரம் 4 பாதமும், அவிட்ட நட்சத்திரம் 1ம் பாதமும் 2ம் பாதமும் உள்ளடக்கியது மகர ராசி. உங்களுடைய ராசியாதிபதி சனீஸ்வர பகவான், அவரே தனாதிபதி. ஆகையால் எல்லோருடனும் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய திறமை எப்பொழுதும் இருக்கும். உழைக்கும் வர்க்கத்தின் ஆதரவு உங்களிடம் நன்றாகவே இலபாகவே அதிகரித்திருக்கும். உங்களுக்குரிய யோகாதிபதிகள் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் மற்றும் புதன். இம்மாதத்தை பொறுத்தவரை 6 ராகு, 11 குரு மற்றும் 10 புதன். அக்டோபர் மாதம் 4ம் தேதி முதல் 10 சுக்கிரன். சுக்கிரன் புதன் சேர்க்கை உங்களுக்கு மிகுந்த நன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கும். ஏனென்றால் கோணாதிபதியிலாகப்பட்ட 5 சுக்கிரனும் 9 புதனும் சேர்க்கை பெற்று 10 இருப்பதும் சுக்கிரன் அங்கு ஆட்சியாக இருக்கின்ற நிலையிலே மிக நல்ல பலன்களையும் மிக யோக பலன்களையும் பெறுவீர்கள். மேலும் இந்த மாதத்தில் அக்டோபர் மாதம் 18ம் தேதி முதல் சூரியனாகப்பட்டவர் 10 வருவது காரியத்தில் ஜயம் உண்டாகும். பயமே இல்லாமல் எவ்வித செயலும் துணிச்சலாக செய்வீர்கள். அங்கு பார்க்கின்ற பொழுது சூரியன் நீச்சம் பெறுவார். சுக்கரோடு ஆட்சி பெற்ற சுக்கரோடு சேர்க்கை பெறுவார். சூரியன் நீச்ச பங்க ராஜயோகம் பெறுவார். உங்கள் ராசிக்கு 8 சூரியன் என்றால் 10 வருகின்ற பொழுது தொழில் ரீதியான உத்தியோக ரீதியாக வெற்றிகளை கொடுப்பார். இம்மாதத்தில் பொறுத்தவரை 6 அமர்ந்திருக்கின்ற ராகு வெற்றிகளையும் எதிரிகள் இல்லாத நிலையும் போட்டிகள் இல்லாத நிலையும் இருக்கும். 11 இருக்கின்ற குரு லாபத்தையும் மிக விரைவில் அவர் இடமாற்றம் செய்வதால் வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தோடு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டு செல்வார். அதாவது விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு செல்வதற்கு முன்னால் உங்களுக்குரிய ஒரு மாற்றம் இருக்கும். அவர் இடமாற்றம் என்றால் நன்மையான மாற்றமாக இருக்கும். லாபத்திலிருந்து செல்கிறார் அல்லவா, லாபத்தோடு தான் அவர் மாறுவார். அவ்வாறு இந்த மாதம் உங்களுக்கு நன்மைக்குரிய மாதம் நவம்பர் 5 குரு பெயர்ச்சி. அப்படி பார்க்கின்ற பொழுது இம்மாதம் செயல்களிலே வேகம் இருக்கும். எவ்வித விஷயத்திலும் பதட்டம் இருக்காது.
ஆனால் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்வை செய்வதும் அவங்கு இடத்தை குருவும் பார்வை செய்வதும் முயற்சியிலே எல்லா விஷயத்திலும் வெற்றிகள் உண்டாகும் நிலையில் சற்று கோபத்தையும் கொடுப்பார். ஏன்னா சனிக்கு எப்பொழுதும் செவ்வாய் பகையாகவே கருதி சண்டை போட்டுக் கொள்வார்கள். அவ்வாறு இருக்கின்ற நிலையில் முயற்சியிலே வேகம் வேண்டாம், நிதானம். நிதானத்தோடு செயல்பட்டு உங்களுடைய முன் யோசனை சமயோசித புத்தித்தாளித்தனத்தால் செயல்பட்டுகின்றால் இம்மாதம் வெற்றிக்குரிய மாதமாக உங்களுக்கு அமையும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் சிறப்புகளையும் மேன்மைகளையும் லாபத்தையும். பத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் புதன் பதினொன்றில் அமர்ந்திருக்கின்ற குரு தொழில் வியாபாரத்தில் தனயோகத்தை கொடுத்து அவை தன லாபமாக பெற்று பெரிய அளவில் விரயங்கள் இருக்கார். ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் பன்னிரெண்டிலே அமர்ந்தாலும் யோகாதிபதியான சுக்கரனுடைய சாரத்தில் இருப்பது நன்மை. மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்வை செய்து தன லாபத்தை கொடுப்பார். இவை உங்களுக்கு நன்மைகளையும் தொழில் வியாபாரத்தில் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. திட்டமிடுதல் சரியாக இருக்கும், அதற்குரிய முயற்சி, அந்த முயற்சியிலே காரிய வெற்றி அனுகூலமாக இம்மாதத்தில் உங்களுக்கு அமையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் எவ்விதமான செயல்கள் வந்தாலும் அவற்றிலே வெற்றியை பெறக்கூடிய துணிச்சல். பத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் புதன் மாதத்தின் பிற்பகுதியிலே வருகின்ற சூரியன் உங்கள் உத்தியோகத்தில் பத்தாம் இடமே உத்தியோகஸ்தானம், அவற்றிலே ஜெயத்தை தான் உங்களுக்கு உண்டாக்குவார். இம்மாதம் மேலதிகாரிகள் சக ஊழியர்களோடு எவ்விதமான சஞ்சலங்கள் பிரச்சனைகள் இல்லை, பாராட்டுகள் பெறுகின்ற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு இம்மாதம் மகிழ்ச்சியும் எவ்வித செயலிலும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. குழந்தைகளால் சந்தோஷம். ஐந்தாம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் கணவன் மனைவர்களே சஞ்சலங்கள் இல்லை, தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் இல்லை, அன்பு அதிகரிக்கும். மேலும் ஊற்றார் உரிமைகள் நண்பிலும் உங்களுக்கு எவ்விதமான பகைமையிலே உடல் நலத்தை நல்ல ஆரோக்கியம். தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் சிறந்த தனயோகத்தை எல்லா விதமான லாபத்தையும் நல்ல விதமான சிந்தனைகளும் இருக்கும். எவ்விதமான சஞ்சலங்கள் உத்தியோகத்தில் இல்லை, தொழில் வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்புக்குரிய மாதமாக இருக்கின்றது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கின்றது. களத்திர காரகனாகப்பட்ட யோகாதிபதியான சுக்கரன் ஆட்சியாக இம்மாதத்தில் இருப்பதால் திருமணத்துக்கான முயற்சி நீங்கள் எடுப்பதன் மூலம் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும். அனுகூலமான செயல்கள் அவற்றின் மூலம் அமையும். தாராளமாக அதற்குரிய முயற்சிகள் இம்மாதத்தில் எடுக்கலாம். நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகத்தை பார்ப்பவராக இருந்தால் அவற்றிலெல்லாம் வெற்றியும் மேன்மையும் பெறக்கூடிய அமைப்பு பத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் புதன் சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பதினொன்றில் அமர்ந்திருக்கின்ற குரு லாபத்தாக அது முடித்து வைப்பார். எங்களுடைய திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து உங்களுக்கான வரன்களை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். இம்மாதத்தை பொறுத்தவரை திருமணமாகாத பெண்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவே இருக்கின்றது. மாணவ கண்மணிகளுக்கு இம்மாதம் கல்வியிலே மேன்மை இருக்கின்றது. பத்தில் புதன் அற்புதமாக சுக்கரோடு சேர்க்கை பெறுவது கல்வியிலே நாட்டம் இருக்கும். பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் உங்களுக்கு சரியான பாதையிலே செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு கலைக்காரனாகப்பட்ட சுக்கரன் யோகாதிபதியாக பெற்றவர்கள், மகர ராசியில் பிறந்தவர்கள், கலைத்துறையில் வெற்றியை கொண்டவர்கள், வெற்றி அடைந்தவர்கள், இம்மாதம் உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள், நற்பெயர் படைப்புக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. பெயர் புகழ் பணம் கிடைக்கக்கூடிய மாதம் இம்மாதம். அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியன் பத்தில் வந்த பிறகு காரியத்திலே வெற்றி இருக்கின்றது. உங்களுடைய பதவியை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவற்றுக்குரிய முயற்சிகள் எடுக்கலாம். அவற்றிலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இம்மாத சந்திராசம நாட்கள் எவை என்றால் 23/10/2019 மாலை 3:15 முதல் 25/10/2019 மாலை 4 வரை சந்திராசம நாட்கள். இத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை நாம் பார்த்தது மகர ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது 30-40%. ஆனால் அவருடைய ஜனன ஜாதகம் அவற்றிலே லக்னம், அந்த லக்னத்தின் மூலமாக வருகின்ற தசாபுத்தி யந்திரங்கள் தான் உங்களுடைய யோக பலன்களை தெரிவிக்கும். இது ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தின் பலன்களை எடுத்துரைப்பேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலையை இணைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் சகலவிதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய கும்பராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் நிதானமாக நீண்ட ஆலோசனை பெற அவற்றை நீங்கள் செய்ய முற்படுவீர்கள். எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்றோ எண்ணம் கொண்டவர்கள். அதே சமயத்தில் உழைப்பிற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஆற்றலும் திறனும் படைத்தவர்கள். உங்களுடைய ராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும், சதய நட்சத்திரம் நான்கு பாதமும், பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதமும் உள்ளடக்கியதே கும்பராசி. உங்களுடைய ராசியாதிபதி சனீஸ்வரர் என்றால் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகள் என்று பார்க்கின்ற பொழுது நான்காம் இடம் என்கின்ற கேந்திரத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்கின்ற கோணத்திற்கும் அதிபதியாகப்பட்ட சுக்கர பகவான் முதன்மையான யோகாதிபதியும், அதன் பிறகு புதன் பகவான் யோகாதிபதியாகவும் இருக்கின்றார்கள். மூன்றாவதாகத்தான் ராசியாதிபதி சனீஸ்வர பகவான். ஏனென்றால் அவரே விரையாதிபதியாகவும் வருகின்றார். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்தில் மிக அற்புதமாக கேதுவோடு சேர்க்கை பெற்றிருப்பது செயல்களிலே வேகம், அதற்குரிய முயற்சி, அவற்றிலே காரிய வெற்றி, இவையெல்லாம் உங்களுடைய உழைப்பால் மிகுதியாக கொடுக்கக்கூடிய கடின செயலால் பெறக்கூடிய ஆற்றல், இவை இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கின்றது. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கின்றார். அக்டோபர் மாதம் நான்காம் தேதியன்று எட்டாம் இடத்தில் இருக்கின்ற சுக்கர பகவான் நீச்சமாக இருந்தவர் கன்னியிலிருந்து துலாமுக்கு பேச்சியாகி அங்கு அவர் ஆட்சி பெறுகின்றார். எனவே பாக்கியஸ்தானத்திலே சுக்கிரன் புதன் சேர்க்கை பெறுகின்றார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார். அக்டோபர் மாதம் நான்காம் தேதியன்று சுக்கரனாகப்பட்டவர் கன்னியில் நீச்சம் பெற்றவர் கன்னியில் இருந்து துலாமுக்கு பேச்சியாகி அங்கு ஆட்சி பெறுகின்றார். எனவே பாக்கியஸ்தானத்திலே சுக்கிரன் புதன் சேர்க்கையாகப்பட்டது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நற்பலன்களை மிகுதியாகவும், எந்த ஒரு செயலியும் துணிச்சலாகவும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். பஞ்சமாதிபதியான புதன் பகவான் ஐந்துக்கு ஐந்தாம் இடமாகப்பட்ட ஒம்போதில் அமர்வதும், ஒன்பதாம் இடத்துக்குரிய சுக்கரன் அங்கு ஆட்சியாக இருப்பதும் இந்த மாதம் சிறப்புகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். மேலும் இந்த மாதத்தில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியன்று சூரியனாகப்பட்டவர் எட்டில் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பேச்சியாகின்றார். அங்கு அவர் நீச்சம் பெறுவார். ஆயினும் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதனால் சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகின்றார். இந்த மாதம் சனீஸ்வரர், கேது மற்றும் சுக்கிரன் புதன் போன்ற நான்கு கிரகங்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றார்கள். இங்கு ராசியாதிபதி சனீஸ்வரர், மேலும் ஐந்தாம் இடத்துக்குரியவர் புதன், ஒன்பதாம் இடத்துக்குரியவர் சுக்கிரன். எனவே திரிகோணாதிபதிகள் இந்த மாதத்தில் மிக பலமாக இருக்கின்ற அமைப்பில் யோகங்களும் வெற்றிகளும் பெறக்கூடிய, எந்த ஒரு விஷயத்திலும் தோல்விகள் இல்லாத நிலையாக இம்மாதம் அமையும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கோணாதிபதிகள் மிக பலமாக இருக்கின்ற இம்மாதம் மேன்மைகளையும் நன்மைகளையும் யோகத்தையும் பெறக்கூடிய தினம், அனுதினமை. எனவே வியாபார அபிவிருத்தி, தொழிலிலே தனலாபம், தனயோகம், எவ்வித செயலிலும் சரியான திட்டமிடுதல், அதற்குரிய காரிய முயற்சியிலே காரிய வெற்றி பெற்று எவ்வித விஷயத்திலும் தோல்விகள் இல்லாத மாதமாக இம்மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. பணப்புழக்கம் அதிகரிக்கும், எவ்வித விஷயத்திலும் தடைகள் இல்லை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் உற்சாகம், செயலிலே சுறுசுறுப்பு, எவ்வித விஷயத்திலும் தடைகள் இல்லை. மேலதிகாரிகள், சக ஊழியர்கள், உடன் பணிபுரிவர்கள் ஒத்துழைப்பு, இவை இயல்பாக நன்றாகவே இம்மாதத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய உத்தியோகத்திலே வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கின்றது. அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் எடுத்தீர்கள், அவற்றிலே உங்களுக்கு வெற்றியே கிட்டும். எனவே அந்த முயற்சி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். எவ்வித விஷயத்திலும் தடைகள் இருக்காது. குடும்பத்தில் என்று பார்க்கின்ற பொழுது சந்தோஷம் இருக்கும். பெண்களுக்கென்று பலன்கள் பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு இம்மாதம் மகிழ்ச்சியும், மகிழ்ச்சி என்றால் சுபிட்சமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை நிலவும்.
ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று மூன்றாம் இடத்தை பார்வை செய்வது உங்களுடைய முயற்சிக்குரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். ராசியாதிபதி மிக பலமாக சுக்கிரனுடைய சாரத்தில் இருப்பது யோகத்தை காட்டுகின்றது. எனவே இம்மாதம் உங்களுக்குரிய நன்மைகளும் கிடைக்கக்கூடிய மாதம். குடும்பத்து சந்தோஷம் நிலவும். கணவன் மனைவி உறவிலே அன்பு நிகழும். மேலும் குழந்தைகளால் சந்தோஷம். குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இம்மாதம் அதற்குரிய அனுகூலத்துக்குரிய செய்திகள் கிடைக்கும். மேலும் நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகம் பார்ப்பதாக இருந்தால் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் புதன், பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி கேது, இவர்கள் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள். இம்மாதம் அவை மிகுதியாகவே உங்களுக்கு இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு எவ்வாறு இந்த மாதம் இருக்கென்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். மிக விரைவில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக வருகின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரை களத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிர பகவான் துலாமை ஆட்சியாக இருந்து பஞ்சமாதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுவது திருமணத்துக்கான காரிய முயற்சியை அனுகூலம் ஏற்படும். ஆகையால் அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம். எங்களுடைய திருமண இணையதளத்திலே நீங்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்கள் தேடிக்கொள்ள முடியும். நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தால் அவற்றில் இம்மாதம் மகிழ்ச்சியும் உயர்வும் எவ்வித செயலிலும் தடைகளும் இல்லாதவாறே இருக்கும். செயல்களிலே வேகமும் எவ்வித விஷயத்திலும் பதட்டங்கள் இருக்காது. இந்த மாதம் சிறப்புகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கென்று பார்க்கின்ற பொழுது கும்பராசியில் பிறந்தவர்கள் கலைத்துறையிலே மிக சிறந்த படைப்புகளை படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அனுபவத்தில் நான் அதை கண்டிருக்கின்றேன். உங்களை பொறுத்தவரை கலைத்துறையில் இம்மாதம் சிறப்புகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. கலைக்காரர்கள் ஆட்சியாக இருப்பதும் பஞ்சமாதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுவதால். எனவே இம்மாதம் உங்களுடைய வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு அதற்குரிய அனுகூலம் ஏற்படும். இந்த மாதம் கலைத்துறையிலே உங்களுக்கு வெற்றிகளே இருக்கின்றது. மாணவ கண்மணிகளுக்கென்று பார்க்கின்ற பொழுது புதனாகப்பட்டவர் மிக பலமாக சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவதும் இம்மாதம் இரண்டாம் இடமான கல்வி ஸ்தானத்தை புதன் பார்வை செய்வதும் நன்மைகளையும் மேன்மைகளையும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். பேராசிரியர்கள் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி படிப்பிலே நாட்டத்தை செலுத்துவீர்கள். அனுமனை வணங்குகின்ற பொழுது மேலும் அவை வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நிலையாகவே உங்களுக்கு அமையும். மேலும் அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது இம்மாதம் உங்களுக்கு சில தடைகள் இருக்கலாம். ஆனால் அந்த தடைகளை எதிர்த்து அவற்றை வெற்றி கொடியை நாட்டக்கூடிய அமைப்பு பதினொன்றில் அமர்ந்திருக்கின்ற சனியும் ஒன்பதில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனும் புதனும் சிறப்பாக இருக்கின்ற இம்மாதம் உங்களுக்கு நன்மைகளை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கின்றது. எனவே இம்மாதம் உங்களுக்குரிய வாய்ப்புகள் அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அவற்றில் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும். இம்மாதம் சந்திராஷ்டம தினங்கள் எவை என்றால் 25/10/2019 மாலை 4:20 முதல் 27/10/2019 மாலை 4:30 வரை சந்திராஷ்டம நாட்கள். இத்தகைய நாட்களிலே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வீடு மாற்றுதல், வெளியூர் செல்வதல், வாகனம் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பது இத்தகைய நாட்களில் நல்லது. இதுவரை நாம் பார்த்தது கும்பராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள் என்பது 30-40% தான். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலங்கள் தற்பொழுது நடைமுறையில் எவை இருக்கின்றது என்பது தெரிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டால் நானும் உங்களுடைய ஜாதக பலன்களை ஆராய்ந்து அவற்றுக்குரிய பலன்களை எடுத்துரைப்பேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலை என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் சகலவிதமான மேன்மைகளையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் நன்மையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன்.
தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய மீன ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, எல்லோருடனும் அன்பாகவும் கள்ளம் கபடமின்றி பழகக்கூடியவர்கள் நீங்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான். உங்களுடைய ராசியிலே பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதம், ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதம் உள்ளடக்கியது உங்களுடைய ராசி. மீன ராசிக்கு யோகாதிபதிகள் என்று பார்க்கின்ற பொழுது சந்திரன், செவ்வாய் யோகாதிபதிகள். இம்மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதியாகப்பட்ட குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் மிக அற்புதமாக இருக்கின்றார். மேலும் இம்மாதத்தில் எட்டாம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பது தனலாபம், மறைந்த புதன் நிறைந்த தனம் என்கின்ற அமைப்பு ஏற்படுகின்றது. அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் சுக்கரனாகப்பட்டவர் ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்று குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகளை கொடுத்து வந்தவர் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாக அந்த ஆட்சி பெறுகின்றார். அவர் உங்களுடைய வாழ்க்கை வசதியை அதிகப்படுத்தி இன்பத்தை வாரி வழங்குவார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது மூன்று சுபகரங்கள் குரு, புதன், சுக்கிரன் இம்மாதம் சிறப்பாக இருக்கின்றார்கள். இவை உங்களுக்குரிய நன்மைகளை எடுத்து காட்டுகின்றது. ஆயினும் ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கையாகப்பட்டது உடல் நலத்தை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம், வயிறிலே கோளாறுகள் ஏற்படலாம், அவற்றை கவனத்தில் கொள்ளுங்கள். பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி, கேது, சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கின்றார்கள். இவை உங்களுக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுக்கும். பத்தில் பாம்பு இருக்க வேண்டும், கேது இருக்கின்றார், அவை உங்களுக்கு நன்மையும் ஏற்படவும் கொடுக்கக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இம்மாதம் உங்களுடைய செயல்களிலே வேகம் இருக்கும், அவற்றுக்குரிய நன்மைகள் பெறுவீர்கள். திட்டமிடுதல் சரியாக இருக்கும், அதற்குரிய முயற்சிகள் வேகமாகவும் வீரியமாகவும் எடுப்பீர்கள். உத்வேகம், சுறுசுறுப்பு இயல்பாக இம்மாதம் நன்றாக இருக்கும். ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவாகப்பட்டவர் ராசியை பார்க்கின்றார். எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் புதனாகப்பட்டவர் இரண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்தை பார்க்கின்றார்கள். சூரியனாகப்பட்டவர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று எட்டுக்கு வருகிறார். அவர் இரண்டாம் இடத்தை பார்வை செய்வார். எட்டில் அவர் நீச்சம் பெறுவார். ஆனால் உங்கள் ராசிக்கு ஆறுக்குரியவர் சூரிய பகவான். அவர் எட்டில் வருவது நீச்ச பங்க ராஜயோகமாக பெறுவதும் விபரீத ராஜயோகத்தை பெறுகின்றது. எனவே இவை உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே விளங்குகின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஏழாம் இடத்தில் செவ்வாய் இம்மாதம் முழுவதும் இருக்கிறார். மீன ராசியை பொறுத்தவரை அவர் யோகாதிபதி. ஆனால் ஏழில் அமர்கின்ற செவ்வாய் ஏழாம் பார்வையாக ராசியும் எட்டாம் பார்வையாக வாக்குஸ்தானத்தையும் பார்வை செய்வது கோபத்தை கொடுக்கும். இம்மாத பிற்பகுதியிலே பார்க்கின்ற பொழுது புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் செவ்வாய் இந்நால்வரும் இரண்டாம் இடத்தை பார்வை செய்வது வார்த்தைகளிலே கடினத்தையும் முற்கோபத்தையும் கொடுப்பார்கள். இவை சற்று நிதான போக்கை கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களுக்குரிய நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் பாக்கியாதிபதி ஸ்தானத்திலே ராசியாதிபதி அமர்ந்திருப்பது இவை நன்மையை கொடுக்கும். இங்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனியை நான்காம் பார்வையாக பார்க்கின்றார். பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கின்றார். சனிக்கு மூன்று ஏழு பத்து பார்வைகள் உள்ளது. செவ்வாய்க்கு நான்கு ஏழு பத்து ஏழு நான்கு ஏழு எட்டு பார்வை உள்ளது. இங்கே நான்காம் பார்வை சனியும் சனி பத்தாம் பார்வை செவ்வாயும் பார்வைகின்ற பார்வை இருவரும் பார்த்து கொள்வது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றது, உடல் நலத்தில் எச்சரிக்கை காட்டுகின்றது, அவை கவனத்தில் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் சிறப்புகளையும் மேன்மைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். தனலாபம் அதிகமாகவே இருக்கும். மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தையும் எட்டில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கை வசதியை உயர்த்தி காட்டக்கூடிய தன வரவையும் கொடுப்பார். லக்ஷ்மி யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்றார். மேலும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு நன்மைகளை செய்வார். ராசியை பார்க்கின்றார், மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார், ஐந்தாம் இடத்தை பார்க்க இவை நன்மையே. அவ்வாறு பார்க்கின்ற தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் இம்மாதம் தனலாபம் எவ்விதத்திலும் தடைகளும் சஞ்சலங்களும் இல்லை, தாராளமாக பணப்புழக்கம் இருக்கும், உங்களுடைய தன வரவு திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்களிலே வேகம் இருக்கும், ஆனால் கோபம் காட்டி விடுவீர்கள், அவற்றினால் பகைமைத்தான் ஏற்படும். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் பக்குவமாக கையாள்வது இம்மாதத்தை பொறுத்தவரை நல்லது. நான் செய்து விடுவேன் என்று ஒரு அதீத நம்பிக்கையோடு எவ்வித செயலிலும் ஈடுபடாமல் மேலதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அவற்றை நீங்கள் கடைபிடித்து கண்ணும் கருத்துமாக உங்கள் வேலையை முடித்தீர்கள் என்றால் இம்மாதம் உங்களுக்கு ஒரு இனிமையான மாதம். மற்றவர்கள் கருத்துக்கு செவி சாய்க்காதீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கின்றது.
பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இம்மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ராசியை குரு பார்க்கின்றார். குடும்பஸ்தானத்தை சுக்கிரன் புதன் பார்க்கின்றார். இவை உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. மேலும் குழந்தைகளால் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு இருக்கும், அவை அதிகரிக்கும். உடலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கின்றது. உற்றார் உணவையும் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள், அவை உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு 10இல் சனி சுக்கரனுடைய சாரத்தில் இருப்பதனால் அவ்வாறு இம்மாதம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் சிறப்பாக இருக்கின்றது. கலத்திரக்காரகனாகப்பட்ட சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான அனுகூல செய்திகள் இம்மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. எங்களுடைய திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரன்கள் தேடிக்கொள்ள முடியும். நீங்கள் தொழில் வியாபார உத்தியோகம் செய்பவராக இருந்தால் அவற்றிலெல்லாம் உங்களுக்கு மேன்மேலே கிடைக்கக்கூடிய வெற்றிகள் மற்றும் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இம்மாதம் இருக்கிறது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இம்மாதம் வெற்றிகள் இருக்கிறது. எவ்வித செயலிலும் பதட்டங்கள் இல்லை, துணிச்சலாக செயல்படுவீர்கள். வாய்ப்புகள் தேடிகொள்ளும்போது எவ்வித விஷயத்திலும் துணிச்சலாக தெளிவாக உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள். அவை உங்களுக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய அடித்தளம். இவை இந்த மாதம் சிறப்பாக இருக்கின்றது. மாணவ கண்மணிக்கு இம்மாதம் சிறப்புகள். புதனாகப்பட்டவர் அற்புதமாக சுக்கரனோட சேர்க்கை பெறுவது கல்வியிலே மேன்மை. இம்மாதம் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி உங்களுக்குரிய நன்மைகளையும் நற்பெயரையும் பெறுவீர்கள். அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இம்மாதம் மாதத்தின் பிற்பகுதியும் முற்பகுதியும் சூரியன் சாதகமாக இல்லை, ஆகையால் சற்று நிதானமாக செயல்படுவது இம்மாதத்தை பொறுத்தவரை நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திராசம நாட்கள் எவை என்றால் 27/10/2019 மாலை 4:30 முதல் 29/10/2019 மாலை 5:30 வரை சந்திராசம நாட்கள். சந்திராசம நாட்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை நாம் பார்த்தது மீனராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது 30-40% தான். ஆனால் அவரவருடைய ஜனன ஜாதகம், அவற்றில் லக்னம், லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் தற்பொழுது எவை நடைமுறையில் இருக்கிறது என்பது தெரிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எத்தகைய யோக பலங்கள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் அதற்குரிய மந்திரம், எந்திரம், தந்திரம் எவை என்பதையும் எடுத்துரைப்பேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் சகலவிதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.